சினிமா தோழா, கோடம்பாக்கம் எங்களுக்கு கோவில் தோழா, நாங்க கும்பிடுற சாமி எல்லாம் சினிமா தோழா, தாமஸ் ஆல்வா எடிசன் எங்கள் தந்தை தோழா, எங்களை தத்தெடுத்து வளர்க்கும் சென்னை அன்னை தோழா, தாமஸ் ஆல்வா எடிசன் எங்கள் தந்தை தோழா, எங்களை தத்தெடுத்து வளர்க்கும் சென்னை அன்னை தோழா, சூப்பர் ஹிட் தருவோம் ஷூரா ஷூரா. வாழ்க்கையிலும் கதைகள் பல பார்க்கிறோம், தெருக்கதைகள் அத்தனையும் திரைக்கதைகள் ஆக்கிறோம், வறுமையை மறந்துதானே வசனங்கள் பேசுறோம், ஆள் மனசு கனவைத்தானே பாட்டாக பாடுறோம், விசிலடிக்கும் ரசிகனுக்கு விருந்தே தான் கொடுக்கிறோம், பொய்யை கூட உண்மை என்று நம்பத்தானே வைக்கிறோம், காலம் வந்து நேரம் தந்தால் காற்றை கூட கடவுளுக்கும் நம்பிக்கையை கற்றுத்தானே கொடுக்கிறோம், கோடம்பாக்கம் எங்களுக்கு கோவில் தோழா, நாங்க கும்பிடுற சாமி எல்லாம் சினிமா தோழா, கோடம்பாக்கம் எங்களுக்கு கோவில் தோழா, நாங்க கும்பிடுற சாமி எல்லாம் சினிமா தோழா, தாமஸ் ஆல்வா எடிசன் எங்கள் தந்தை தோழா, எங்களை தத்தெடுத்து வளர்க்கும் சென்னை அன்னை தோழா, தாமஸ் ஆல்வா எடிசன் எங்கள் தந்தை தோழா, எங்களை தத்தெடுத்து வளர்க்கும் சென்னை அன்னை தோழா, சூப்பர் ஹிட் தருவோம் ஷூரா ஷூரா. சேரன் சார் அசிஸ்டன்ட் ஒருத்தர் கதை சொல்ல வந்திருக்காரு. சேரன் சார் கிட்ட எத்தனை படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார்? வெற்றி கொடி கட்டில இருந்து ஆட்டோகிராஃபர் வரைக்கும் ஒர்க் பண்ணு சார். ஆஹா, தம்பி நான் 30-35 வருஷமா டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கேன், பொற்காலம் நாட்டாமையில இருந்து லேட்டஸ்டா வந்த சந்திரமுகி வரைக்கும் நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுக்கவே, ஏதோ மத்தவங்க மாதிரி நாமளும் படம் தயாரிக்கணும்னு ஒரு சின்ன நப்பாசை. கதை சொல்றேன்னு சொல்றீங்க, எவ்வளவு நேரத்துல சொல்லி முடிப்பீங்க சார்? ஒரு 2 மணி நேரத்துல சொல்லிடுவேன் சார். 2 மணி நேரம் ஆகுமா? ம், சொல்லுங்க சார். படத்தோட டைட்டில் வந்து நேர் விருப்பம் சார். நேயர் விருப்பம், குட் சார். ஓபன் பண்ண சார், ஒரு அழகான வீடு சார். மச்சான் சுகவனா அந்த கம்பெனிக்கு கதை சொல்ல போயிருக்கான், எப்படியும் கதையை சொல்லி ஓகே பண்ணிடுவான். அப்படி ஓகே பண்ணிட்டு வந்துட்டானாக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணுவான். என்ன சொல்றது, இவனை பாரு எப்ப பார்த்தாலும் வடை வரைக்கும் வளர்த்துருவாண்டா. சர்ச்சர் ஒண்ணு கொடுப்பா, மச்சான சாப்பிட முடிச்சுக்கலாம். என்ன மச்சா, என்னாச்சு கதை கிட்ட என்ன சொன்னாங்க? நல்லா கதை சொல்றீங்க தம்பி, இந்தாங்க தண்ணியை குடிங்க. தேங்க்ஸ் சார். தம்பி, சினிமா தியேட்டர்ல டிக்கெட் விற்க ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி இன்னைக்கு படம் தயாரிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா, ஜனங்க எந்தெந்த இடத்துல கை தட்டுவாங்க, எந்தெந்த இடத்துல எந்திரிச்சு போவாங்கிற பல்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோவுக்கே 7 சாங் 7 ஃபைட் தேவைப்படுது. இந்த மாதிரி நேரத்துல ஹீரோயினை மட்டுமே பேஸ் பண்ணி நீ கதை சொன்னா எப்படிப்பா சார்? நிறைய ஹீரோயின் சப்ஜெக்ட் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன் சார், லேடிஸ்க்குலாம் கண்டிப்பா பிடிக்கும் சார். லேடிஸ் எல்லாம் தியேட்டருக்கு வந்து 7-8 வருஷம் ஆச்சுப்பா. உன் அன்னைக்கு தான் சொல்றேன், இந்த கதையை பண்ணாத, மீறி பண்ணன்னு வச்சுக்க, டைரக்டரா உனக்கு பேர் கிடைக்கும், ப்ரொடியூசருக்கு சோறு கூட கிடைக்காதுப்பா. இல்ல சார், இந்த கதையை தான் முதல் படமா பண்ணணும்னு முடிவோட இருக்கேன் சார். அப்புறம் உன் இஷ்டம், ஏதோ என் மனசுல பட்டத சொன்னேன், புறப்படுப்பா சார். நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ, பரவாயில்லப்பா, வரேன் சார். வரி பண்ணாத மச்சான், அடுத்த மூவ் பார்ப்போம். மச்சா இது நமக்கு புதுசாடா, எது எப்படி இருந்தாலும் சரி நேயர் இருப்பம் தானே நமக்கு முதல் படம். வாங்க 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 சார், வாங்க வாங்க சார். என்னண்ணே செம கட்டு போல் இருக்கு, முதல் பந்தியில சாப்பிட்டோம்ல, பாயசு கலகி விட்டாங்க, போ நீ போய் சாப்பிடு. பசி இல்லைண்ணே, நான் ரூமுக்கு போறேன். சரி சரி போ. தம்பி சுகா, டேய் டேய் தம்பி,
என்ன தந்தி வந்திருக்கப்பா? தந்தியா? அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இறந்து போயிட்டாங்க, தந்தி வந்திருக்கு. அம்மா அம்மா உடம்பு பாத்துக்கோ, நேரம் வச்சு நான் கிளம்புறேன். அட இரு சாமி, இந்த மூண்ட சத்த நேரம் உன்னை பாத்துக்கிறேனே. என்னமா திரும்ப உன்னை எப்ப பாப்பேனோ தெரியாதுல்ல. ரோசனை போயிட்டு வாப்பா. வரமா. சத்த நேரம் ஆகுதுல, சீக்கிரம் கிளம்பு. சரிமா. பாப்பா போயிட்டு வரமா. பத்திரமா பாத்து போ. சரிமா. நான் போயிட்டு வர, நீ போமா. மூர்த்தி மதர் எக்ஸ்பிளைன் உங்க அம்மா செத்து போயிட்டு அர்த்தம். மதர் எக்ஸ்பிளைன் மாத்தி தந்து கொடுத்துட்டியாடா. அம்மா வேற, எங்க அம்மா வேற. ஆடா மாப்ள, வா வா வா. அழகால ஆனந்தாயி போச்சு. வா. என்னடா மாப்பிள்ள மணி நாலாச்சு ஆளை காணாமேன்னு பார்த்தேன் கரெக்டா வந்துட்டியே அட கிண்டல் பண்ணாத மாப்பிள்ள ஆனா மாப்பிள்ள கிண்டல் பண்றேன் நானும் ரெண்டரை வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ ஹீரோனிய பிக்கப் பண்ண பாடல்ல அவளை விட்ட பாடும் இல்ல இத பாத்து பாத்து எனக்கே அழுத்து போச்சு மாப்பிள்ள ரெண்டு வருஷம் இல்ல மாப்பிள்ள இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் எங்களை மாதிரி லவ் பண்றவங்களுக்கு தான் மண்டகாயும் பாத்துக்க என்னடா மாப்பிள்ள மூணு சைக்கிள் தான் இ
எங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்க? அம்முட்டி வவுத்துக்குள்ளதே விட்டுருக்கீங்க. ஏன் மாப்ள என்ன என்ன பண்றது? வாடகை கொடுக்கறவே சைக்கிள் எடுக்கிறது இல்ல, சைக்கிள் எடுக்கிறவே வாடகை கொடுக்கறது இல்ல. உன்னைய மாதிரி ஓசியில காத்தடிக்கிறவனு ஆயில் விடுறவனே வரேன், அப்புறம் நான் எங்க போய் விளங்குறது? ஏ சிரிக்காதடா மாப்ள, என் புழப்பே நாரி கிடக்குது. சைக்கிளை பார்த்து விட்டுப்படா. சரிப்பா.
அப்படியா? சரி தேய்ச்சிட்டே போ. அப்படியா? அப்பன் இல்லாத பிள்ளை இல்ல, நாம தான வளர்த்தியாக ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். முகவரி சொல்லாமல் முகம் தானே மறைக்கும், ஒரு தலையாகவும் சுகம் அனுபவிக்கும். சுவாரஸ்யமானது காதல், மிக மிக சுவாரஸ்யமானது காதல்.
மாப்பிள கம்ப எடுக்காதீய, வேணும்னா ஆயில் கண்ணு எடுத்துக்கிறங்க. சரி எடுக்கலாம். சொன்னா போட்டுறதாயா? ஏன் அப்படி இருக்க? நீதான் போட சொன்ன. பின்ன என்னயா? வருவ, பம்ப எடுப்ப, காத்தடிப்ப, அந்த நேரம் பார்த்து ஆள் வரும், அவளை பார்த்துக்கிட்டே வந்து ஆயில் கண்ணா இருந்தா தாங்க, பம்பு வாய் கிழிஞ்சிடும். அது விட்ற மாப்பிள, இங்க பார், இந்த வாரம் ஆனந்த விடல, நெழுதுன சிறு வந்திருக்கு பார். கல்பாவை சுகவணன், சொல்லாத காதலுக்கும் சோமி இருக்கிறது. ஏன் மாப்பிள, சினிமாவில் நீ ஜர நிஜரன்னு சொல்லிய, இதை வச்சு சேர்ந்துட முடியுமா? இதெல்லாம் வச்சுட்டு ஆக முடியாது. ஆனந்த விடல நம்ம சிறுகது வந்தே மிகப்பெரிய விஷயம். நான் எழுதின கதைக்கு 150 ரூபாய் பரிசு வேறு கொடுத்துருக்கானுங்கடா. இதுக்குதே அந்த போடா, கதை எழுதுனதுக்கு 150 ரூபாயா? ஒரு தொத்த மாடு வாரத்துக்கு 300 ரூபாய்க்கு பால் கறக்குது, பீத்த சைக்கிள் வாரத்துக்கு 200 ரூபாய்க்கு ஓடுது. நாங்கன்னா போற போக்குல இந்த காசை தூக்கி அடிச்சுட்டு போவோம் மாப்பிள. இவங்கிட்ட சொன்னதுக்கு என் புத்தி செருப்போல் அடிக்கணும். டேய், கந்து வெட்டி நாச்சி முத்து வேகமா வராரு. அணையமா உன் லவ் மேட்ரு லீக் அவுட் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா என் ஷோரூம்ல வந்து பிரச்சனை ரச்சனைன்னு வச்சுக்கிட்டா நான் ரொம்ப கோவக்காரேன், கண்ட துண்டமா வெட்டி பிடுவேன். ஒரு வாரத்தில் திருப்பி தர 25 ரூபா மாசம் எத்தனை பணம்? ஐயோ, இந்த ஊருக்கு பிசையில மறந்துட்டேனே. இதுக்காக அங்கிருந்து இங்க வந்திய, நீங்க போங்கண்ணே, பின்னுக்கே கொடுத்து விட்டுறேன். இந்த விளக்கெண்ணெய் பெச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. பணம் எத்தனை மணிக்கு தருவா கரெக்டா சொல்லு. நைட் 8 மணிக்கு கலெக்ஷன் வரட்டும்னு என் ஷோரூம் பூட்டிட்டு கொண்டு வந்துடுறேனே. விட்டான கேக்குறேன். அங்க போயிட்டு நீ பார்க்க முடியாது தானோ? அப்போ உன் சினிமா ஆசையெல்லாம் விட்டுட்டு இங்கே என்ன பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? உன் மனசுக்குள்ள நான் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா சந்தோஷமா நான் மெட்ராஸ் போவேன். யார்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்து கண்டிப்பா நான் பெரிய டைரக்டர் இருந்தானோ? சரி. என் மனசுல நீ தாண்டா இருக்க, போதுமா? குடு, இன்னொரு தடவை படிக்கணும். ஏய், இனிமே என் பின்னாடி சுத்தாம ஒழுங்கா, நாளைக்கே மெட்ராஸ் போறேன். சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லாம் சொல்லாமையா கண்ணான காட்சியெல்லாம்? தம்பிக்கு பொண்ணு நம்ம ஜில்லாவிலேதான் இல்லப்பு. நீங்க போங்கய்யா, போய் உங்க வேலைய பாருங்க. நான் போறேன், நீ பேராண்டிக்கு பலகாரம் பண்ணி கொடு, காப்பி கொடுமா. காரணயா இந்த ஆடவாருக்கு வச்சிருக்கோம்?
எழுதி பார்த்தேன். ஏய் சிம்பிளா கேட்சிங்கா இருக்கு. குட். கதை ரெடி, டைட்டில் ரெடி, ப்ரொடியூசர் தான் இல்ல. சி, போலாம் பாதரா. கதை நல்லா இருக்குல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? ட்ரை பண்ணு, கண்டிப்பா ப்ரொடியூசர் கிடைப்பாரு. உங்க பாரு ஒருத்தன் ஒரு டிக்கெட் வாங்கி ரெண்டு படம் பார்த்துட்டு இருக்கான். ஏய் என்ன ஒண்ணு இல்லையே, ஓட்டணும் போட சொல்ல. நீ டைரக்ட் பண்ற படத்தை இதே தியேட்டர்ல ஜனங்களோட பொறுத்தியா நான் பார்க்கணும். அவங்க கை தட்டுறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்காக இது மட்டும் செய், வேற எதுவும் வேண்டாம். கண்டிப்பா சாமியை நல்லா கும்பிடுக்கன்னு தொழில கவனமா பாரு, அதுக்கு மேல ஆண்டவன் எல்லாம் பாத்துக்குவான். சரிம்மா, நான் கிளம்புறேன், போய் லெட்டர் போடுறேன். கொஞ்சம் இரு, போகலாம். எங்க இன்னும் காணா? அம்மா என்னம்மா இந்த காலத்துல சகன பலம் பார்த்து? டைம் ஆச்சு மேடம், கிளம்புறம்மா, பஸ் போயிருமா? சொன்ன கேளுமா, இருக்க போலாம். எங்க இன்னும் காணா? எங்க போய் தொலைஞ்சாயுமே? நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு. சரிம்மா, சாப்பிடாம கிடந்துடாத. சரி, ரோட்ல எல்லாம் ஓரமா பாத்து போ சாமி. சரிம்மா. நிலுங்க 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 கொஞ்சம் நிலுங்க. என்னம்மா? தம்பி மெட்ராஸுக்கு போறான், ஒரு 500 ரூபா அந்த கொடுங்க, அடுத்த மாசம் வட்டியோட திருப்பி கொடுத்துடுறேன். மா, எங்கிட்ட காசு இருக்குமா? நீ சும்மா இருப்பையா? நீங்க கொடுங்க. மெட்ராஸ்ல என்னடா பண்றேன்? சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கேன். எது, இந்த டீ காபி குடுக்குற வேலையா? இல்லைங்க, டைரக்டர் குதவியா கொடுது. மாசம் என்ன சம்பளம் கொடுப்பாங்க? சொல்லு சொல்லு. ஒரு 2000 ரூபா பக்கம் வரும். கர்மம் பிடிச்ச கழுத, இதை வாங்குறதுக்கா இங்க இருந்து மெட்ராஸுக்கு போறேன்? என்கிட்ட கந்து வசூல் பண்றவனுக்கு மாசம் 4000 ரூபா நான் கொடுக்குறேன்டா. பெருசா ஊர்ல இல்லாத பண காசு வச்சிருக்கேன், ஊர்ல இலவு இல்லாம போகுது, வாங்கி மூஞ்சில விட்டு எரிஞ்சிடறேன். அப்பா முருகா வட்டமலையா, என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்க சாமி. எங்க அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கிட்டல்ல. ஏம்பா துரை, டைம் ஆயிடுச்சு பாரு, புறப்படலாம். எனக்கு தெரியும், நீ கூட்டி கொடுத்தாலும் கொடுத்துருப்பாடிக்குள்ள உங்க ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு கொளுத்திடறேன். ஹலோ, நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் புலி குமார் பேசுறேன்டா. ஒரு 25 ரிச்சிகேஸ் உடனே ஏவிஎம் கணப்பு, 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு. டேய், 25 ரிச்சிகேஸ்க்கு அதே வில்லேஜ் காச்ச ஜீன்ஸ் மாட்டி அனுப்பிச்ச மாமன பைசா கிடைக்காது. ஓகே. நமஸ்காரம் சார், நான் பேரு அப்சரா, என்ன தெரியுதுங்களா சார்? தெரியும் தெரியும்,
உன்னையும் தெரியும், உங்க அம்மாவையும் நல்லாவே தெரியும். சரி சரி, விஷயத்துக்கு வா. நீனு ரொம்ப நாளா ஹீரோயின் சான்ஸ் ட்ரை செய்யணும் சார். ரொம்ப நாளாவா? ரொம்ப வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். மீரு தயச்சேஸ்தே. இது உங்க அம்மா எங்க அம்மா இல்லம்மா, சினிமா. இங்க தகுதி இருந்தா தானாவே ஹீரோயினா வந்துடலாம். உன் பொண்ணுக்கு ஏதாவது சின்ன வேஷம் இருக்கா? இஷ்டம் இருந்தா பண்ணிட்டு போக சொல்லு. டெஃபினட்டா நீ ஹீரோயினா வஸ்தானு சார். மம்மி ராமா ஹீரோயினியாவா? நடிச்சா தானே உனக்கு நடிப்பே வராதே. போனுமா? ஆறு மணி வரைக்கும் இருக்கணும் சொல்லி புலிக்குமார் சொன்னா போட. புலின்னு சொல்லிட்டா அலின்னு சொல்லிட்டா மூணு மணிக்கு மேல ஒரு நிமிஷம் நடிக்க மாட்டாங்க. டேய் உனக்கு என்ன, அந்த ஹீரோ ஆறு மணி வரைக்கும் இருக்கணும், போடாம இருப்பான், போடாம இருப்பான். ஏமா அந்த ஹீரோ ஒரு வழி பண்ணிடுறேன் இன்னைக்கு. தலைவா ஒன்ஸ் நம்ம டிசைட் பண்ணா டிசைட் பண்ணதான் தலைவா. யார்கிட்ட வெச்சிரற? என்னடா உனக்கு 3 மணிக்கு போடுமா? உனக்கு 3 மணிக்கு எவ்வளவு பெரிய ஹீரோ இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன்டா. இந்த ஆசிட் தான் ஊத்துனா மூஞ்சி வெந்துறோம். என்னடா புலிகிட்டே கால்ஷீட் போட பிரியா நீ? என்னடா முறைக்கிற ராஸ்கல், லுக்கா உடற. இத பாறா புலிக்குமார்ட்ட முறைச்சிங்க வெச்சுக்க. கோடம்பாக்கம் பிரிட்ஜ் தாண்ட மாட்டே தெரியுமா உனக்கு? கோடமா சொல்லி 3 மணிக்கு போணும் வாடா. உனக்கு 6 மணிக்கு முன்னாடி போய்டி வாடா நீ. சொல்றா நண்டா சார், 6 மணிக்கு போயிரலாம்னு சொல்லுங்க. என்னடா நடிக்கிற? ஷாட்ல நடிக்க மிங்க நடிக்கறியா? 6 மணிக்கு ஓகே சொல்றானே. போடா டேய் துபார், முளைச்சு மூணு படம் வரல, அதுக்குள்ள புலுக்கு பரட்ட காத்து தோப்பிய நீ. வணக்கம் சார். வணக்கம். போடா போடாங்கறல்ல. சரி சரி அழுவாதடா, ரொம்ப வலிக்குதா? ஏன் என்ன அடிச்சிக்கிறா? என்ன தப்பு? அடிச்சது உன்னையா இருந்தாலும் அவன் 6 மணி வரைக்கும் இருக்கான்னு சொன்னா பத்தியா? அதான் புலிக்குமார் டெக்னிக்டா அண்ணே. டேய் ஏ 30 வருஷம் சினிமா முயற்சியில யாருமே எனக்கு சிட்ட வேஷம் கூட தரல. என்னையும் ஒரு நடிகனா மதிச்சு கால் சீட் ரேஞ்சுக்கு பேசிட்டீங்களே. சரி இந்தா இதுல 100 ரூபாய் இருக்குது, ஒரு கட்டி கடிச்சிட்டு சந்தோஷமா இருப்போ. ஏய் ரிச்சிகேர் என்ன சார் ஷூட்டிங் இங்க நடக்குது, நீ எங்க போயிட்டு இருக்கற? பாத்ரூம் போறேன் சார். இத பார், பாத்ரூம் இல்ல, எங்க போனாலும் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் புலிக்கு மாட்டு சொல்லிட்டு போறேன். என்ன? ஓகே சார். இவங்க எல்லாம் இப்ப திட்டினாதான் உண்டு, ஹீரோ நைட்டா பேசவே மாட்டாளுங்க. குமார்னே மார்னிங் வாடா, வா வா. எங்க ரொம்ப நாள் ஆளே காணோம், உட்கார். சாப்பிட்டியா? இல்ல நான் பரவால. ப்ரொடக்ஷன் சார் இந்தா இவருக்கு டிபன் கொடு. கொண்டாரு சார். என்னடா வழக்கம் போல இந்த ப்ரொடியூசரும் கதையை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? ஆமாண்ணே, வேற யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பிச்சுடுங்க. வேற யாருகிட்டயாவதா? எனக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனிக்கும் அனுப்பிச்சாச்சு. நீயும் ஹீரோ வச்சு கதை பண்ண மாட்ட, எந்த ப்ரொடியூசரும் கதையை ஓகே பண்ண மாட்டாங்க. என்ன என்ன பண்ண சொல்ற? சரி சரி, இன்னைக்கு நைட்டு லொகேஷன் பார்க்கறது பொள்ளாச்சி போயிட்டு இருக்கிற வரியா? அங்க ஒரு பார்ட்டி இருக்கிற மடிக்கு பாப்போம். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? கூட்டு போற, எனக்கு தானே பிரச்சனை. டிஃபன் சாப்பிடு. இவனுக்கு மஞ்சள் தடவி மாலை போட்டு வெட்ட வேண்டியது உன் பொறுப்பு. புலிக்குமாரே அண்ணே, தம்பி யாரும் சொல்லவே இல்லை. தம்பி பெரிய டைரக்டர்னே. அப்படியா? ஆக போறாரு. ஆக போறா? அண்ணே படம் பிடிக்காம இந்த ஊருக்கு வந்தோம், அப்படியே ஐயா பாத்துட்டு போலாம்னு. என்ன எதுக்கு பாக்க வந்தீங்க அண்ணே? ஓ நம்ம தோட்டத்துல படம் பிடிக்கணுமா? புடிங்க, இங்க புடிச்சு படமெல்லாம் நல்லா ஓடிக்குதுல. நான் சொல்லடா ஐயா ராசிக்கார கையினு. வேற சில போங்கம்மா, அண்ணனோட போட்டுருக்க. போங்களம்மா. அண்ணே அம்பி கட்டு ஒரு அருமையான கதை இருக்கு, அது ஒரு தடவை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க. கதையை கேட்டு நானும் என்ன பண்ண போறேன்? என்னண்ணே கதையை கேட்டு உங்களுக்கு பிடிச்சுன்னு வச்சுங்க, நம்மளே படம் எடுக்கலாண்ணே. இது நாமளே படம் எடுக்கிறதா? ஏப்ப இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குதா? தெரியாத தொழில் மாட்டின்னு முழுக்க சொல்றீங்க. நான் இருக்கலண்ணே. அண்ணே நீங்க 1 ரூபாய் போடுங்க, 3 மாசத்துல உங்களுக்கு 3 ரூபாய் திருப்பி தரேன். புலிக்குமார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அட நம்பிக்கை இல்லாம இல்லப்பா, எத்தனை வருஷமா பழகுறோம். அதானே நீங்க கதையை கேட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. அட நான் எங்கப்பா படம் கிடமெல்லாம் பாக்குறேன்? ராமாயண கதையவே கேட்டு பாதியில் தூங்கினால் நானு. அதுவே பெரிய விஷயம். நம்ம பண்ண இதாகதான் ஒரு படம் விடாம பாப்பானுங்க. வேணா ஒண்ணு பண்ணு,
ஆம்பளையால் பொம்பளை எல்லாம் கலத்து மேட்டில் உட்கார வச்சு தம்பி கதை சொல்ல சொல்லு. அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா படத்தை எடுத்து விட்டுருவோம். ஓகேண்ணே ஓகேண்ணே. யோ என்ன விவரம்னு சொல்லாத, சரிங்க எல்லாத்தையும் கலத்து மேட்டு கொண்டு வா. இவங்களும் கதை கேட்பாங்க, சுத்தமா காது கேட்காது. நீ கதை சொல்லப்பா. நான் சொல்லீங்க இவன் தான் நல்ல தம்பி. படுபவரங்கோ ஒரு வடத்து விட மாட்டேன். ஆபரேட்டருக்கு அண்ணா இருந்தாலும் அசந்துருவேன். இவன் அசரவே மாட்டேன். உட்காந்து கதை கேள்றேன். ஒரு வடம் பார்த்தான்னு வைங்க, அது ஓடுமா ஓடாதான்னு அக்கு வேற ஆணி வேற பிச்சு உதறிடுவான்ல. வணக்கம்ங்க. என்ன கூச்சப்படுறீங்க, பயப்படாம சொல்லுங்க. அட இருந்தா யோசிக்கணும்ல. என் படத்தோட பேர் வந்து நேர் விருப்பம்ங்க. இதில் வந்து மற்ற கதைகள் மாதிரி ஒரு 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 ஃபைட்டோ ஒரு வில்லனோ ஒரு காமெடி ட்ரக்கோ கிடையாதுங்க. இது வந்து ஒரு ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு கதை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அதனால தான் இதெல்லாம் வைக்கல. படம் ஆரம்பிச்சோன்னே அரசியல் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், கலைத்துறை சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். அதை விட்டுடாம கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடலாம். எல்லாரும் ஒரு வய வேலை செய்ய மாட்டேன். கதை படம் பார்த்தா புரியே. எந்திரி கண்ணே, அப்படியே சினிமா பார்த்த மாதிரியே இருக்குது கண்ணே. ரொம்ப நன்றிமா. படம் நல்லா வரும்னு ஆண்டவனே. அந்த நாள்லயே உங்க அப்பன் தான் போச்சு. நீங்களாவது நல்லா இருங்க, நல்லா போட்டாபா எடுங்க சார். அத்தனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு தெரியாத சும்மா இருக்க மாட்டா. யாரோ போன்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க, கெட்ட நேரம் பிடிச்சி போய் தெரியறான்னு நினைக்கிறேன். ஜெயில் மூர்த்தியை பத்தி தெரியல.
என் கட்ட நேரம் முடிச்சு போய்தான் இப்படி தெரியுறேன். அடி எடுத்தாத்தானே. ஏய் போன் அடிக்குது ஏறா. எதுக்குன்னு எவனோ நக்கல் பண்றாயா? இப்ப எடுக்கிறேன் என்னடா? அப்படியா? ஆ மாப்பிள்ள யாரு? யாரு இவ அத்த பையனா? அந்த சொட்டு சினிமாக்கார மாப்பிள்ளையா? ஏய் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? டேய் மாப்பிள்ள ஏன்டா இப்படி கத்துற? காதை கிழிஞ்சு போயிரும் போல் இருக்கு. அத விடுறா, நல்லா இருக்கியா? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லு. ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரா? அப்படியா? நான் குடி சீக்கிரம் படம் டைரக்ட் பண்ண போறேன். என்னது தனியா படம் பண்றியா? டைரக்ஷன் பண்றா? ஆமாடா இப்பதான் ஃபைனல் ஆச்சு. சும்மா கலக்கு மாப்பிள்ள கல்பாகரனா கொக்கா. டேய் அப்படி இந்த விஷயத்த அம்மாட்டி தன தட்டி சொல்லிடுறா. தனத்துக்கு சொன்ன மாதிரிதே மாப்பிள்ள. பைடா. அதனாலதான் நானும் அப்பா அம்மா இஷ்டத்துக்கே விட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்கு காலேஜ் விட்டு நிறுத்தணும் அன்னைக்கே பேசணும் நிறுத்திக்கணும். புரியுதா? இனிமேல் பட்டு என் பொண்ணை வேற மாதிரி வளர்க்க போறேன், கிளம்புங்க. என்ன சிரிப்பு? தனியாவே டைரக்ஷன் பண்ண போறானா? கவலைய விடுத்த. அவன் மட்டும் ஒரு படம் கிட்டு படம் குடுக்கட்டு, நானும் கடையை காலி பண்ணிட்டு வந்துடுறேன். ரெண்டு பேரும் போய் மெட்ராஸ்ல செட்டில் ஆயிருவான். எங்க அப்பா எனக்கு இப்பதான் ஆண்டவன் கண்ணு திறந்திருக்கான். என் மாப்பிள்ளையிட்ட சொல்லி உன்னைய சினிமாவில எப்படியாச்சும் பரவ முடியாம மாதிரி பாட வச்சு போடுறேன். நீ இந்த ஒப்பாரி பாடுறத விட்டு தொலை. நீ சொன்ன மாதிரியே என்ற கட்டம் என்னை சினிமாவில் கொண்டு வந்து விட்டுருச்சாமா? சினிமாவில கதை கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாங்க, தப்பு இல்ல. ஆனா கட்டங்கள் கரெக்டா இருந்துட்டா படம் சூப்பர் ஹிட்டுங்க. கதை இனிமே படம் எடுக்கிறேன். கதை கேட்கும் போது பாதியில் நான் தூங்கிட்டேன், மீறிங்க நோக்குதுன்னு இருந்தேன். கதை நம்பி என்ன படம் எடுக்கிறேன் என்ற கட்டத்துல மீன படம் எடுக்கிறேன். கதை தான் முக்கியம். கதை நல்லா இருந்தா யார் நடிச்சாலும் ஓடும். நிச்சயமா கண்டிப்பா மச்சான், இதுக்கு எத்தனையோ படங்கள் உதாரணம் இருக்கு. நிச்சயமா நம்ம கதையும் பேசப்படும் பாரு. சினிமா எடுக்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு ரொம்ப யோகா காலம். ஆனா ஒரே ஒரு இடையூறு, உங்க பேரு தான், அதை எடுத்துடணும். பேர் எடுத்து போட்டேன், அப்புறம் கைது மாதிரி நம்பர் சொல்லி கூப்பிடுவீங்க. நல்ல ஆளாகிறே நீ. அது இல்லைங்க கொண்ட. இப்ப நீங்க உங்க வெள்ளை முடிக்கு டை அடிக்கிறது இல்லையா? அதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கிற? அது அது மாதிரி உங்க பழைய பேரையே கொஞ்சம் மாடர்னா ஆல்டரேஷன் பண்ணி ராஜாராமன் வச்சுக்கிட்டீங்கன்னா கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க. காசுக்கா கண்ணாத்தீங்க சொல்றீங்க. அப்பனா தான் ஆசையாசே பழனையில கொண்டு போய் எனக்கு பேர் வச்சாங்களாக்கு. அந்த பேர்ல எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப அரை கலவர் ஆனதுக்கு அப்புறம் பேரை மாத்திட்டு போனா பொள்ளாச்சி திரிக்க மாட்டாங்களா? அது இல்லீங்க கொண்டே, பொள்ளாச்சி அத்திக்காடு வரைக்கும் அந்த பேர் ஓகே. இப்ப நீங்க சவுத் இந்தியா ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க, நாளைக்கு ஒரு இந்தி படம் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பொள்ளாச்சி ராமசாமி கவுண்டர் நான் போடுவீங்க. நீ சொல்லித்தான் நான் படமே ஆரம்பிச்சேன். பொள்ளாச்சியில இருந்து பஸ் புடிச்சிட்டு வந்தீங்க சொல்றீங்கன்னா அது பலிக்காம இருக்குமா? கையில கோடி கோடியா படம் குவிங்கிற போது ராசாராமன் நாயினா கூப்பிடலாம். சபாஷ், இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பேரு ராஜாராம் அப்படியே எல்லாரும் கூப்பிடட்டும். அப்படியே எழுதுங்க. அப்படி சொல்ல சொல்லத்தான் அந்த பேருக்கே ஒரு வலிமை கூடும் பாருங்க. கரெக்ட். ஹலோ, அது யார் பேசுறது? நான் ராஜாராம் பேசுறேன். கவுண்டர் லிங்க் மெட்ராஸ் போயிருக்காரு. அது எனக்கு தெரியுமாச்சு. கவுண்ட படம் எடுக்கிறன்ட்டு மெட்ராஸ் போயிட்ட. நீ மூணு வேளை நல்லா தின்னு போட்டு சாலியே டிவி பாத்துக்கியே. நான்மா போனவனே, என்ன முடிச்சு சினிமா எடுத்தானே சீரியல் எடுத்தானே, உனக்கு என்ன போச்சு? என்ன கொல்லையில போனவனே, என்ன மூணு வேளை தின்னானே ஆறு வேளை தின்னானே, நீ ஏன் ஆக்கி போடுற? அதனால பங்காளி யாராவது கேட்டா ராசாராம் மெட்ராஸ் போயிருக்கார், ராசாராம் டெலிபோன்ல பேசினார், ராசாராம் படத்தை முடிக்காம ஊருக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ராசாராம் பேர் நல்லா இருக்கா? பேர் என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த பழைய பேர்ல இருந்து கம்பீரம் இல்லீங்க. கம்பீரம் எப்படி கம்பீரம்? கையில காசு குபிதுல அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கியா?
அழுத்தி போடு கையால. இது நேர் விருப்பம் ஆபீஸ். நீங்க நீனா? நீனு ஹீரோயின். ஐயா ராஜா ராம் ராஜா ராம். ஐயா எந்திரியா என்ற அட சின்ன பிள்ளை மாதிரி பாத்து எந்திரியா எந்திரியா. அது என்ன ராஜா துடுங்கயா? அது ஏண்டா முதல்ல கைய காட்டுங்க. பேரை மாத்தணும் ஒவ்வொன்னா அமைஞ்சு வருது. நான் நடந்துக்கோணுமா? ஸ்ரீதேவி படத்துல நடிச்சு 15 வருஷம் ஆச்சுண்ணே. அப்படியா அண்ணே? இவ எந்த படத்துல நடிச்சதே இல்லனே. அப்படியா? இவளுக்கெல்லாம் நீங்க கை கட்டி நிக்கிறீங்களே. அட நான் எங்க போய் கை கட்டினேன்? இவன் தான் திருடு புடி கூட்டு வந்து வேட்டி ஏத்துட கை கட்டினேன். நான் ஏதோ பத்மினி ராணி மாதிரி பெரிய ஃபேமஸ் ஆனால நினைச்சு கை கட்டிட்டே. இதுக்கு அவனே மேலே. அண்ணே டேய், படம் முடியற வரைக்கும் வாய் திறந்து பேச கூடாதாங்க, கிள்ளி வச்சிருவே. போய் வண்டி தொலைடா. ஆள அவனு மனுஷன்டா. ஏலாம் தேடி சாங் ரெக்கார்ட் வச்சிருந்தமே வாய் சார் பாட்டு கேட்டா. ஐயம்மா ஏலப்பா, இந்த டைரக்டர் எந்த பிள்ளை கூட்டு வந்து காட்டினாலும் வேண்டாம் வேண்டாங்கிறானே. அவன் மனசுல அப்படி எந்த மாதிரி பிள்ளைத்த நினைச்சிருக்கேன் அண்ணே? அவன் இந்த கதைக்கு எந்த மாதிரி ஒரு ஹீரோயினை ஃபீல் பண்ணிருக்கான் தெரியுங்களா? பத்லி கமல் மேரி திருச்சி நசர் ராத்தி ஹை யே தீபானோ கே தில் பே கே மத்வாலியே சால் கோ தேக்கு கர் தாம் கே பாட் ஜாதே ஹை அப்னா ஜிகர் மத்வாலியே சால் கோ தேக்கு கர் தாம் கே பாட் ஜாதே ஹை அப்னா ஜிகர் பன் கே தேக்கோ பூஜாரி மேரா ghurta hai shikari mera ghurte ghurte dil bhata hai mera charcha meri kahani hai gale gale masti meri jawani hai gale gale tab ke maane mujhe dekh kar gale gale எனக்கு நீ ஒன்று ஒன்று ஏரோப்ளான் பிடிச்சிட்டு நேராக பம்பாய்க்கே போய் அவங்க அப்பா நான் அதை பேசி முடிச்சுட்டே வந்து சம்பளம் கொஞ்சம் பெருசாக கேட்பாளண்ணே. பெருசு பெருசுனா படம் பெருசாக போகணும்ல அண்ணே. அமணி எப்போ வருவா அண்ணே? ஆட நல்லா அணி கை கொடுக்கணும்ல. முதல்ல சம்பள விஷயத்தில் கை கொடுக்குறாள பாருங்க. பாபாஜே ஹீரோயின் மாட்டிக்கிச்சு. சந்தோஷமுக்கா
டேய் மச்சான் அந்த பேட் கூட டேய் ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பொண்ணோட க்ளோஸ் டா சரி அப்படியே கால் வருது அப்படியே ட்ரைல போட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறோம் அடுத்து நம்ம கட் பண்ணி போய்க்கலாம் சரியா மச்சான் மியூசிக் டைரக்டர் சிரிப்பு வர ஆரம்பிச்சான் சார் வாங்க சார் ஹலோ சார் வாங்க சார் வாங்க சார் சுகா வாழ்த்துக்கள் சார் சிவாஜி சார் முத முதல்ல நடிச்ச இடத்துல ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறேன் படம் சூப்பர் ஹிட் போ எப்பா ப்ரொடக்ஷன் எப்படி பேச எல்லாம் ஓகேவா ஓகேனே அப்புறம் மூஞ்சிக்கு பாலிஷ் பண்ணி உங்களுக்கு ஏத்தலாம் ஓகேனே பக்கா இத எப்படி கண்ணாடி குறா இந்தாங்கனே அப்புறம் கதாநாயகி வந்து வந்துட்டு இருக்காங்க ஆமாண்ணே இன்னைக்கு பூஜைனே இன்னையில இருந்து கண்டினியூ ஷூட்டிங்னே நம்ம சேரன் சார் கிட்ட வர்க் பண்ணவர்னே பிரமாதமான கதை ஹீரோயினி பாம்பேல இருந்து வரா பாம்பேல பெரிய ஹீரோயினி கொஞ்சம் இருங்க டேய் அண்ணே என்னடா நடக்குதுங்க சாரா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அண்ணே சாரா இவனா டேய் உன்னை எதுக்குடா ரெடி பண்றாங்க புதுசா Dress வாங்கணும்ல அதான் பிட்டிங் பாத்துட்டு இருக்க புதுசா Dress வாங்கனியா டேய் இவனை இப்படி எல்லாம் ரெடி பண்ண கூடாதுடா நான் பண்ற மாதிரி பா கரெடி பண்றேன் கட்டு முடி நல்லா கட்டு 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 இது உள்ள கட்டி போடல அம்மா ஜட்டியே போடல மவனே மேக்கப் போறியா மரியாதையா ஒழுங்கா கவுண்டர் பின்னாடி போய் நில்லு இங்க எங்கனா பந்தா பண்றத பார்த்தேன் தொலைச்சு போடுவோம் தொலைச்சு டேய் இன்னொரு தடவை அவங்க கிட்ட பேசுறத நான் பார்த்தேன் சாயந்திரம் பேட்டா ஸ்லிப்ல கையெழுத்து போட மாட்டேன் ஜாக்கிரதை என்ன பங்காளி நம்ம ஊர்ல துண்டு கீழே விரிச்சு நம்மள மேல கோர சொல்லுவாங்க இங்க நம்மள கோர சொல்லி துண்ட மேல விரிக்கிறாங்க அதுதான் சினிமா உண்மைதான் பங்காளி நம்ம மாமாஜன் கூட இப்படி கவனிக்கல போ இல்லனா நான் எதுக்கு படம் எடுக்கிறேன் திருவாதரங்கறியா Good morning. I am the production executive manager, Puli Kumar. Full Kumar? Full offer line, madam. Puli Kumar. Okay, where is director? Director, anga shooting. Aisho, come. Please. Please. Oh, so hot, huh? Chetan, I will tell in English. this is director, Sugavannan. Hello. Oh, that's cool. Nice to meet you. Anna, ready? Vandak na. Yes, yes, yes. மேடம் ப்ளீஸ் கம் மேக்கப் ரூம் ஐஷோ ப்ளீஸ் டேய் கதையில மட்டும் கவனம் வைடா கமிங் மேடம் மச்சா ஆரம்பமே அசத்திட்டா மச்சா ப்ளீஸ் கம் மேடம் ப்ளீஸ் நான் சொல்லல தட் கிரேட் ப்ரொடியூசர் ராஜாராம் இவர்தான் நான் 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 வணக்கம் ஓ ராஜாராம் ஜி நைஸ் டு மீட் யூ நைஸ் டு மீட் யூ அம்மே என்ன போஸ்க்கு கட்டி புடிச்சிட்டே கூஸ்துல பாம்பேன அப்படி தானே மேடம் வி ஸ்டார்ட் மேக்கப் ரூம் ஐ ஷோ ஓ ஷூ 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 ஐல் சீ யூ ராம் கண்டிப்பா படத்தை முடிச்சிடுவாரு ஏமகாலி பல எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னே முழுசா ஒரு கோடியா ஒரு கோடி போனா ஃபைட் பத்து கழுத உன்னை கட்டி பிடிச்சாலே அது போதுமே சரி ஊர்ல போய் பா பாத்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத டேய் எல்லாரும் வந்தாச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சலாமா சீன் ஒரு தட்டை உங்களுக்கு சொல்லிடுறேன் क्या रे तू सिर्फ देख रहा है मॉस्किटो मुझे काट रहा है क्या इसलिए मुंबई से मैं तुझे लेके आई सॉरी डिस्गस्टिंग व्हाट इज दिस पिलीची दिस ब्लडी एसी इज वेरी लो देयर आर सो मेनी मॉस्किटोस यक डर्टी टॉयलेट्स आई कांट स्टे हियर ओके प्लीज अरेंज मी वन कैरेवन எதே கேரவனா எஸ் மேடம் இந்த ரூம் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ங்கலாம் மேக்கப் போட்ட ரூம் ரொம்ப ராட்சியான ரூம் வெரி குட் ரூம் சோ வாட் தமிழ் ஆர்டிஸ்ட் பத்தி எனக்கு சொல்லாதீங்க ஐ அம் எ வெரி பிக் ஸ்டார் இன் பாலிவுட் ஓகே ஐ नीड अ கேரவன் ஓகே கேரவன் வந்தா ஷூட்டிங்க்கு வரது கேரவன் வந்தா தான் ஷூட்டிங் ஐ வில் அரேஞ்ச் ஃபார் கேரவன் முதல் நாளே பட்ஜெட் தாண்டுது ஓகே நான் அட் தி சீன் மேடம் டுடே ஆக்சுவலி சீன் இஸ் யுவர் ஹவுஸ் மேடம் ப்ளீஸ் டெல் மீ இன் தமிழ் நான் நிறைய தமிழ் மூவிஸ் பார்க்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது மேடம் நம்ம படத்தோட பேர் வந்து நேர் விருப்பம் நான் ஏற்கனவே இந்த கதையோட சினாப்சிஸ் நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் இப்போது உங்கள் கேரக்டர் பற்றி நான் கொஞ்சம் நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன் மேடம் அதாவது மேடம் ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்கிற குழந்தைகளுக்காக உங்கள் உடம்பையே விற்று அந்த குழந்தைகளோட வளர்ச்சிக்காக பாடுபடுறதான் உங்களோட ரோல் மேடம் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் நேம் வந்து தனம் கேனா தனம் பிரசாத்
அப்படியே க்ளோஸ் ரேஞ்சில அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டேய் ஓகே. எங்கட்டு வந்தா வரறா? ஏன் பயப்படுறீங்க? நீ லைட் சேஞ்ச் பண்ணாத, ஸ்டடி பண்ணு. 22 பிளஸ். லிப்ஸ்டிக் தே தூ मुझे. லைட் சேஞ்ச் பண்ணு, ஃபிக்ஸ் பண்ணியா? இட் இஸ் சோ சேம் 22 பிளஸ். அலே? அவர் என்னத்த அடிக்கடி அளவட்டி சொல்றாரு? கொழுப்பு அளவெடுக்கிறார். கொழுப்பா? அத அளவெடுக்கிறது கூட மிஷின் இருக்கா? ஆமா. கேமரா கேமரா உள்ள தானா? கொஞ்சம் நில்லுங்கடா. என்ன? இப்படி அடிக்கடி போய் அளவெடுக்கறீங்களே, அடிக்கடி அளவு மாறுங்களா? அடிக்கடி மாறும். கண்ணுல பார்த்தா ஒண்ணுமே தெரியலனா? கண்ணுல பார்த்தா தெரியாதியா? அத மீட்ல பாக்குறேன். கண்ணுமா? அளவு மட்டும் தான் மாறுமா இல்ல கலரும் கூட மாறுமா? அளவு மட்டும் தான் மாறும். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குண்ணா. என்னையா குழப்புற? குழப்பம் ஒண்ணும் இல்லங்கடா. என்ன? எனக்கு இந்த மாதிரி கொழுப்பு மீட்டர் வேணும்ண்ணா. உங்க ஏதாவது செக்கனா இருக்கா? இது கொழுப்பு மீட்டரா? ஏண்டா இத வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு லைட்டிங் பாத்துட்டு இருக்கேன். இது கொழுப்பு மீட்டரா? ஏண்டா எத்தனை பேர் அந்த மாதிரி ஊர்ல கிளம்பி வந்திருக்கீங்க? சொட்டா ஏண்டா நக்கலா மண்டலம் போட்டேன்னு வச்சுக்க. இவ்வளவு பேர் இங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு பாத்துட்டு இருக்காங்க. அந்த திண்டக்கிழமை திண்டக்கிழி ஓரா ஓரா அவனை இனிமே கண்ணுல போட்டு தொலைச்சறவன. நீங்க நல்லவரா கெட்டவரா? போக போக தெரிஞ்சுக்கோ ராஜா. இப்ப போயிரு ராஜா. ரெடியா? ரெடி. முந்த கேமரா படத்துக்கு எல்லாம் அடி சொன்னது. ஓடிப்போம் போடா குடுங்க. ஓகே ரீது ரெடி. ஓகே அப்புறம் அவுட். ரெடி 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 ஜி. ஸ்மைல் ஸ்மைல். ஓகே ரெடி. ஓகே ஓகே கேமரா ரன்னிங் ஆக்சன். ரெடி ஜி வாங்க. ரெடி ஜி ஸ்டேட் ஸ்டேட் ஒன்ஸ் கேமரா ஜி. இது டுவர்ட்ஸ் கேமரா. அரே பாப்ரே. ஓ கட் 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 கட். ஓ மை காட். இது எவ்வளவு நல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. ஷார்ட் சைக்கிள் ஓட்டுங்க. டோன்ட் நோ சைக்கிளிங். எனக்கு சைக்கிளிங் வரலையா? ஷார்ட் மாத்திக்கு ஷார்ட் மாத்திக்கு எனிதிங் பண்ணு. தண்ணி அடிச்சு தண்ணி வா. எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கீங்க ஷார்ட்ல சைக்கிள் ஓட்டுன்னு? எத்தனை நாள் பாம்பேல இருந்து வந்து கடல மோட போட்டு டைம் இருக்கா? நல்ல எல்லாம் வேஸ்ட். ஃபிலிம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். எப்படி நிக்கல போ. போடா. சதா. ஓ. எங்கடா வந்த அசோசியேட் வேலை? வேலை. என்னப்பா? என்னனே? எதுக்கு தாபரி வசம் கொண்டு வந்துக்கிறீங்க படத்துக்கா? இல்லனே இது சொகுசு வீடு மாதிரினே. இதுல துணி மாத்திக்கலாம், தூங்கிக்கலாம், ஆத்திர அவசரத்துக்கு பாத்ரூம் கூட போய்க்கலாம். ஏனப்பா ஆத்திர அவசரம்னா ஓரம் சேரத்துல ஒதுங்க வேண்டியதானே. அதுக்கெல்லாமாப்பா ஏசி வச்ச பஸ் கேப்பீங்க? ஆமா இதுக்கு தினத்துக்கு வாடகை என்ன? ரொம்ப கம்மி தானே. 5000 ரூபாய். 5000 ரூபாயா? அட நாசமா போனோம்ல. டேய் 5000 ரூபாய்க்கு அரிசி வாங்கி போட்டோம்னா ஒரு குடும்பம் 6 மாசம் பேச ஆடும்ல? ஏண்டா ஒண்ணுக்கு போறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வாடகை கொடுப்பீங்க? இப்படி பண்ணிவிட்டா? டேய் உன்னை கேட்டாங்களப்பா. டேய் அவளை மறந்துட்டேன். அவ ஏதோ ஐடியா வச்சிருப்பாங்க. மனசுன்னே ஒரு நாளைக்கு 5000 ரூபான்னா 30 நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. அந்த பணத்துல 10க்கு 10 இடம் வாங்கி புதுசாவே ஒரு கக்கஸ் கட்டிட்டான். பட்டு ஷூட்டிங் ஒரு நாள் ஒரு இடத்துல நடக்கடா. அப்ப ஷூட்டிங் நடக்க இடத்துக்குலாம் கட்ன கக்குது உன் தலைய எடுத்துட்டு போ முடியும். டேய் பாட முடியற வரைக்கும் நீ வாயை திறந்து பேச கூடாது. கிளி போடு. இதே தான ஆரம்பத்துல சொன்னேன். ஏய் ஏய் பாட வராஸ்கல். பாட பாட ஷூட்டிங் நடக்கணும். பணம் கொடுத்து பர்மிஷன் வாங்கி தந்தா பாம்பே கறி கூட விளையாண்டிக்கலடா. விளையாடு சார், விளையாடு சார். அந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டத்துல டைரக்ட் கத்துக்கு சொல்றாரு சார். யோ சம்பளம் மட்டும் 30 லட்சம் 40 லட்சம் கேக்குற சைக்கிள் ஓட தெரியாது அவளுக்கு. அண்ணே அவளுக்கு கார்ல இருந்து ஹெலிகாப்டர் வரைக்கும் ஓட்டுவாளே. ஆனா அந்த சைக்கிள் தான் ஓட்டது. நான் ஊர்ல ஊர்ல டாக்டர் சோரா ஓடுற அது கணக்காவமா? மேனேஜர் சைக்கிள்ங்க. ஐயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. 5 நிமிஷத்துல அம்மனியா எப்படி ரெடி பண்ணி குடுறா மட்டும் பாருங்க. போடா பொள்ளாச்சி பேர் காவாது போடா. இப்ப பாருங்கயா. ஓகே 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 அவ்வளவுதான். யாரை அடிக்கிறீங்க? எங்க பாரு நீங்க யாரை அடிக்கிறீங்க? எப்படி லூசையா நீங்க? சினிமால தான்யா ஒத்தால் செய்யற வழிய 100 ஆள் செய்றீங்க. நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. இடுப்ப நேரா வச்சுக்கோங்க. நெஞ்ச கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. அப்புறம் காலை டைட் ஆகிட்டு லூஸ் ஆகிட்டுங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ அவன கூட வச்சிட்டு பூச்சருக்கு நல்லா இருக்கும்ல? காலி பண்ணிட்டு நாளைக்கு செய்ய மாட்டீங்க, வேலை செய்யணும் விட மாட்டீங்க. அண்ணே வழக்கமா படம் முடியும் போது கடைசி நாள் ஷூட்டிங் அன்னைக்கு பூச்சிருக்க உடைப்போ. இந்த படத்துக்கு நான் பூச்சிருக்க உடைக்கணும் இல்லையோ? நிச்சயமா மண்டே உடைப்பேன். மேடம் புலாரி அவ வேற காலிங்க. அண்ணே வேணுதான் நடிச்ச அந்த ஆசை உண்டுங்கயா? ஆனா வேலை கிடப்பீங்களா? இதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கும். அப்படி என்னதான் உள்ள இருக்குன்னு நான் பாத்து வந்துருங்க. இந்த மாதிரி இளைச்சிவாய படம் எடுத்தாண்ணா எல்லாரும் பாப்பீங்கடா. போடா போடா போய் பாருவோ. மனசண்ணா இருங்க, நானும் வரேன். சீத்து மலைக்கே உள்ள வீடு எடுத்துக்கோங்க. மேடம் கூப்பிட்டீங்களா?
எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிச்சு. பசிக்குதோ? நான் ஃபுட் ஆர்டர் சொல்ல நோட் பண்ணிக்கோ. வந்தல நான் பண்றேன். ஒரு பிளேட் சிக்கன் லாலிபாப். ஓகே மேடம். ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் அப்புறம் பன்னீர் டிக்கா. யா. முடிஞ்சது. முடியலனே. அந்த கேக்கும் போறாங்க பாருங்க. ஆ, லிஸ்ட் முடிஞ்சது. தடா கறி. தடா கறி, தடா கறி. தடா கறி தெரியலையே, தடா கறி. ஓ, தடா கறி. லெக் பீஸ். ஓ, அத லெக் பீஸ். உங்களுக்கு பிடிக்காத? மேடம், அண்ணனுக்கு நெஞ்சு கறினா ரொம்ப பிடிக்கும். இந்த கர்மத்துக்கு தனசரி 5000 ரூபாய் வாடகை கொடுக்கறது நீங்க. எவ்வளவு ஒரு இந்திக்காரி உள்ள போய் ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் இருந்துட்டு வரா? என்ன வேணா சொல்ற? நீங்க ஒரே மர உள்ள போய் ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ சும்மா குழு குழுன்னு இருந்துட்டுவாங்கயா? பஸ்ஸுக்குள்ள போய் பாத்துட்டு போக சொல்றேன். அதான் இப்ப பேசணும் அப்படிங்கிற. அடா, நானே ரெண்டு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். ஏய், கருவேல காடுக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சு போற நீயே ரெண்டு தடவை போகும்போது கவுண்ட நான் போனா என்ன? தானுங்கயா, நானும் சொல்றேன். ஏய், இந்தி கேரி வந்துற போற பாத்து பாத்துக்கறேங்கயா. ஐயா, ஒரு நாளைக்கு பாப்பாத்தி கொண்டு வந்து இதுல விடணும். அடுத்த தடவை ஏற்பாடு பண்ணிடலாம். நீங்க போங்க போங்க. அப்ப அப்படி போங்க. அப்படா போங்க. ஒருத்தி சாப்பிட்டது, சூசு குடிச்சது, பழம் வாங்கினது 2500 ரூபாயாமா? அப்புறம் இந்த பிஸ்லரி வாட்டர் இருக்குதுல, குடிக்கிறத நீ பாட்டில குடிக்கிறது, அது 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானுங்க. கிணத்து நிறைய தண்ணி கிடக்குது, அங்கவே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். கேக்குறேன், என்ன சத்தம்? சாப்பிட்டே பேசுறீங்க? சரி சரி சரி. இது என்ன வாஷிங்? வாஷிங் செலவு 3000. இதில் ஏதோ பித்தலாட்டம் இருக்க மாட்டேங்குது. நீ சாப்பிடு, நான் விசாரிச்சு பேசுறேன். கடை குமார், இது அண்ணே துணி துவைக்கிறது சார்ஜஸ்னே, நம்ம டான்ஸுக்கு ட்ரெஸ் வச்சு கொடுத்தோம்ல, அதை அழுக்காய்ச்சா துவைக்க வேண்டாமா? என்னப்பா அது அலம்பாகுது? மனசா 1,00,000 ரூபா கொடுத்து துணி தான் எடுத்து கொடுக்க முடியும், துவைக்க வேற 3000 ரூபா கொடுக்கலாம். ஏனப்பா, ஷூட்டிங் முடிஞ்சோட 6 மணிக்கு சொல்றீங்க. குமாரே, ஊர்ல 1/2 மூட்டை அரிசி அளந்து கொட்டணும்னா ஒரு குடும்பத்துக்கு வருஷம் பூரா துவச்சு போடுவாங்கப்பா. ஆடுற பிள்ளைகிட்ட சொல்லு, அழகு பண்ணாம வச்சுக்கோணும். சரிங்கண்ணே. பெஸ்ல இருந்து சோறு வந்துச்சு வாடாரு, எப்படித்தான் டெய்லி ஒரே குழம்பு வைக்கிறானுங்களோ. ஏ ரமேஷ், கவுண்டர் வண்டி வருது, கதவை திறந்து விட்டு கதை சொல்லி அசத்திரம் பார். தேங்க்யூ. இந்த சீட்ல வர்ற வேலையெல்லாம் கரெக்டா வந்துருக்கா? பேசிக்கிறேன். மாஸ்டர், பிஜிஎம் கோரஸ் மட்டும் பேலன்ஸ் மாஸ்டர். எப்படி கண்டுங்களா என்ன ஆச்சு மாஸ்டர்? அடிக்க வரறா? ஏய், வேலை 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 ஆளுங்க பார். வணக்கம் முதலாளி, என்ன ஆச்சுங்க? என்ன மாஸ்டர் அறிவில பேசுறீங்க? துணி துவைக்கிறதுக்கு டெய்லி 3000 ரூபாய் வாங்கிட்டு போறேன், அவ்வளவு செலவு பண்ணி துவைச்சு கொடுத்தா துணி எப்படி வச்சிருக்கோம்? சுத்தமா ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல பப்பர் பேன் உட்கார்ந்து காலனே. ஏன் இப்படி பண்ணி துளைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய துளை. திரும்ப திரும்ப திரும்பி காட்டு பாருங்க.
ஐயோ சாரி முதலாளி. நீங்க திரும்புங்க. ஆனா தேர்வு காட்டுக்கு வைக்க போடாம பின்னாடி காட்ட பாருங்க. இவரு காலையில இருந்து வெள்ளை வெளியே போட்டுக்காரு. கொஞ்சம் போது ஆளுக்காரு அந்த இடத்துல அவரையா படத்துல காட்டுறாங்க, உங்களை தானே காட்டுறாங்க. அண்ணா என்னடா முன்னாடி பின்னாடி எல்லாம் மாஸ்டர் பாத்துக்கிட்டு வரேன், நமக்கு வேலை நிக்குதுல. என்னடா அறிவு எடுத்து திரும்ப பேசிட்டு இருக்க? டைரக்டருக்கு திடீர்னு ஒரு மூடு வந்து சராசதேவன் நடக்க விட்டு பின்னாடி ஒரு ஷாட் எடுத்தா எடுக்க முடியுமா? கரெக்ட், அதெல்லாம் டைரக்டர் எடுத்துட்டு வரேன், நீங்க வாங்க. ஒன்னே போடுவேன், இன்னைக்கு பாட்ட முடியுங்க. வாசிங் காசு கொடுத்த மாள முடியல. சே அசிங்கப்படுத்துறாரு மாஸ்டர். சிறுனே லூஸ் மாஸ்டர். பரவாயில்ல விட்ராஜா, இதெல்லாம் சகஜம். வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். டோன்ட் வரி ராஜா. ஏய் நாகர அந்த சவுண்ட போடுறீ. கேர்ள்ஸ் என்ன தப்பு நினைச்சுக்காதீங்க, ஐ அம் சாரி. சினிமா தேர் ஆளை கூட்டு வந்து ஒரே டார்ச்சரா இருக்கு. பரவாயில்ல சுகா, நாங்கெல்லாம் அவரை காமெடியா தான் நினைச்சிட்டு இருக்கோம். பாத்து சுகா, எங்க கிட்ட நடந்துகிட்ட மாதிரி ஃபைட்டர்ஸ் கிட்ட நடந்துக்க போறாரு. அவ்வளவுதான், பின்னி எடுத்துருவாங்க. இது சுகா, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு நீ இந்த படத்தை நல்லபடியா முடிச்சு ஹிட் கொடுக்கணும். தலுகையா தலுகையா, இதே எங்க கூட கூட்டா தலுகா தலுகா. எஸ் மேடம், கூப்பிட்டீங்களா? பில்லி ஜி, வாட் இஸ் திஸ்? எவ்வளவு கிரவுட் இருக்கு, நான் வர்க் பண்ண முடியாது. ப்ளீஸ் கிளியர் இட் ஆஃப். அது வந்து மேடம் உங்க கொண்ட தான் நினைக்கிறேன். ஏண்டா நீங்களா சொல்ல கூடாதா? பேட்டா பசங்களா, இந்தி தெரியல தமிழ் தெரியல உயிர் எடுக்கறானுங்க. அம்மா தலுகுமா, அம்மா தலுக தலுகலுக தலுகன்றல, அட தலுகுமா. ஓகே மேடம், ஐ வில் அரேஞ்ச் தி போலீஸ். யா யா, யூ பெட்டர் டு. ஏய் கண்டா, வெளிநாட்டில் இவ்வளவு பாக்கடா வந்த புறாத பக்கம் சொட்ட தலையா தலுகுமா தலுங்க. என்னடா கும்பல் இது, ஷூட்டிங் பார்க்க போறானுங்க ஆனா தியேட்டருக்கு வர மாட்டேன்றானுங்க, மீட்டிங் கேட்க வரானுங்க ஆனா ஓட்டு போட வர மாட்டேன்றானுங்க. என்ன ஜனங்கடா இவனுங்க? இங்க வர. ஏய் அடங்க வா, இவன் வேற. அட வாங்கனே. என்னனே என்னப்ப எங்க கொண்டு வந்து போகற? நான் ஊர்லயே பார்க்கறேன்ப்பா. கோவத்தில் கூட்டமா இருக்கு, உச்சிவேல் மண்டை பொளக்குது. ஏன் திடீர்ல தசை எல்லாத்தையும் இலங்கி வேலை பார்க்க சொல்லுங்க, போங்க. படத்துக்கு அதே படமா சீரியலா? இது படம். என்ன படம்? நேயர் விருப்பம். நடிகர் யாரு? புதுசு. டைரக்டர்? அவரும் புதுசு. நடிகையும் பூச்சா? ஆமாமா. என்ன சீன் எடுக்கிறாங்க? அது வந்துங்க நம்ம கதாநாயகி இருக்குதுலங்க, அது ஒரு ஆசிரமம் நடத்துதுங்க. அதுல இருக்கிற குழந்தைகள்லாம் கூட்டு போய் கடற்கரையில் விளையாட்டுக்க எடுத்துங்க. வேடிக்கை பார்க்க வந்தவெல்லாம் சீனை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா படம் என்ன விளங்குவா போது? டேய் என்ன பார்த்தா வேடிக்கை பாக்குற மாதிரியா தெரியுது? நான் தாண்டா ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்? நீ ப்ரொடியூசர்? ப்ரொடியூசர் அப்படி எனக்கே தெரியா? ஏண்டா எங்க ஐயாவை பார்த்தா ப்ரொடியூசர்னு கேட்ட? எங்க ஐயா இப்ப நினைச்சாருனா ஷூட்டிங் வந்து பாடுவாரா? ஐயா ப்ரொடியூசர் ஷூட்டிங் நிறுத்த சொல்ல பாக்கலாம். ஐயா பேக்கப் சொல்லுங்க. ஆட பேக்கப் சொன்ன எல்லாம் பொட்டி கட்டிட்டு போயிருவானுங்களா? ஐயா காலவுக்கு காசு பண்ணாத கலந்த எல்லாம் உங்களை பார்த்து ப்ரொடியூசர்னு கேக்குறான். கவுண்டனுக்கு கௌரவம் தான் முக்கியம், காசு பண்ண முக்கியம் இல்லையா? ஆட வேஸ்ட் ஆயிருக்கும்ல. ஐயா இதே நம்ம ஊர்ல உங்களை பத்தி ஒருத்தன் தப்பா பண்ணா அப்படியே கண்ட முண்டமா வெட்டி போய்யா. எனக்கு இருக்கிற ரோசம் கூட உங்களுக்கு இல்லையா? என் ரத்தம் கொதிக்குது ஐயா, கொதிக்குது. பேக்கப் சொல்லுங்க, பேக்கப் சொல்லுங்க ஐயா, பேக்கப். இப்ப என்ன சொல்றீங்க? பண்றாரு என்ன பேக்கப் சொல்றீங்க? எனக்கு தெரியல சார். என்ன தெரியல? ரீதே எங்க போறீங்க? பேக்கப் சொல்லியாச்சு, நான் போறேன். யோ எவங்க பேக்கப் சொன்னதே? எவ்வளவு கேக்குறதே? நான் சொன்னீங்க ரோட்ல ஒரு பொறுப்பு எனக்கு எவ்வளவு பேசிட்டு போறா கேட்டா சும்மா நிக்கிறமா? நீங்க லூசா சார், அவன் வெட்ட வயல மண்டை வச்சு வேலை பட்டிருக்கா, நீ எப்படி சார் பேக்கப் சொல்லலாம்? என்ன லூசு கேசுங்கிற? மரியாதை பேச பொழந்து போடுவேன். யோ நீ நான் டைரக்ட் நான் பேக்கப் சொல்லுவேன். டேய் கை நீடி சம்பளம் ஆகறடா, நீ காசு செலவடி பணம் எடுக்கிறவனா? அப்படித்தானே சொல்லுவேன் பேக்கப். யோ சினிமா பொறுத்தவரை யாரும் தெரியல, காசு போட்டு பாரு இவனை சார். நீங்க பேசாம ஆபீஸ் லுக்கம் தொலைக்க வேண்டியதானே, இங்கே சார் இதுவரை அடிக்கிறீங்க. சே எங்க ஐயா பணம் போட்டு பணம் எடுக்காரு, நீ யார் யார் வரணும் சொல்லுங்க. டைம் எல்லாம் பேசுற சேர் படி வாங்க. என்னடா மூடிட்டு வர்ற? அட பாக்கலாம். டேய் போ சொல்றேன், போ சொல்றேன் சார். போங்கடா சார், கதை விட்டு வச்சடா. அடி திரிடிங்க பொண்ணை, எல்லாம் கதை வச்சிட்டு நீ எல்லாம் பெரியலடா குட்டா பயல. ஏய் இது என்ன பத்து காசு பேப்பர் இருந்துடா வேர்வை ரத்தையா? எத்தனை நாள் எழுதிருக்க சோறு தெரியல, அப்ப கஷ்டப்பட்டிருக்க தெரியுமாயா? அவனை தொழில் பத்தி கேளம் பேச பிச்சிருவேன். ஐயோ
தண்ணி குடிடா, தண்ணி குடிடா. டேய், இந்த படம் நடக்காதடா. நான் இந்த படத்தை எடுக்க மாட்டேன். இந்த படம் நின்னு போச்சு. புறப்படுங்க, புறப்படுங்க. அவசரப்படாதீங்கயா. ஏடா, கோடிக்கணக்கில் பணம் போட்டு படம் எடுக்கிறவனா? அவன் என் சட்டையை படிப்பானா? பிச்சைக்கார பையன், பெரிய டைரக்டர். அவன் இவ தெரு தெருவா பிச்சை எடுக்க போறானா இல்லையனு பாரு. பாதிக்கப்பட்டுச்சு. கோபப்படாத கோபப்படாதன்னு தலையால அடிச்சு கேட்டயா? இப்ப என்னடா பண்றது? எல்லாமே போச்சுடா. என்ன கொஞ்சம் தனியா இருக்க முடியா பிளீஸ்? சார், சார், கண்ணீரில் வண்ணங்களும் கரைகிறது. காகித படகினிலே ஜ
ஜீவிதம் தொடர்கிறது கரை சேரும் காலம் வர மறுக்கிறது நான் கூறுகின்ற வரம் சாபங்கள் ஆகின்ற போது என சேரு சேரு என நீ சொன்னால் மார்க்கங்கள் ஏறு வணக்கம். உனக்கு ஒன்றும் பணம் பாக்கி இல்லையா? இல்லைண்ணே. அப்புறம் எதுக்கு வந்த? இனிமே சினிமா பக்கம் தலை கூட வச்சு படுக்க மாட்டேன். சின்ன பையன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டான், மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. இல்லடா சின்ன பையன், பத்து காசு பேப்பரு அது கூட நான் வாங்கி தந்தது, அதை நான் தூக்கி வீசுவேன் ஏறிப்பேன். என்னடா மயிராண்டி கற்பனை பண்ணாடாம? டேய் கற்பனை பண்ணலாண்டா, ஆனால் என்ன மாதிரி ஒருத்தர் காசு போட்டு அதை படமா எடுக்கணும். இல்லைண்ணா கற்பனை பண்ணி எழுதி அந்த காயத்தில் நாக்கு தான் வலிக்கணும். உன் மூஞ்சிக்காக பார்க்குறேன் குமாரே. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஊரில் 1000 தொழில் இருக்கு. ஏதோ என்ன தேடி வந்த அந்த பையனுக்கு ஒரு பொழப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணே, அதுக்காக படம் பண்ணேன். அவன் பண்ண மரியாதை பார்த்தியா அண்ணே? சினிமாவில் ஒருத்தன டைரக்ஷன் சார்ஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டண்ணே. அதுக்கு அப்படியே கிடைச்சி அந்த படம் பாதையில் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் டைரக்ட் பண்ணவே முடியாதுண்ணே. அவன் வாழ்க்கை உங்கள் கையில் தானே இருக்கு. அவன் வாழ்க்கை என் கையில் இருக்குன்னு இப்போ சொல்றியே? அன்னைக்கு சட்டை அவன் கையில் இருந்தது, அப்போ நான் புடுங்க பாயிலியா அண்ணே? 1000 தான் இருந்தாலும் அம்மா கையால் பணத்தை கொடுத்து ஆரம்பித்து வச்ச படம்ண்ணே, பாதையில் நின்று போனால் நல்லா இருக்காதுண்ணே. கரெக்டுப்பா, அதை கூட நீ தானே சொல்கிற, அவன் இல்லையே. ஐயோ, அவன் உங்ககிட்ட பேசுறது கூச்சப்பட்டு வெளியில் நிற்கிறானே, இப்போ கூட வந்து உங்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறேன்னே. ஆமாண்ணே, ஜனங்க முன்னாடி சட்டை பிடிப்பீங்க, அப்புறம் கதவை சாத்திட்டு காலில் விழுவீங்க. உன்னை மாதிரி காரிக்காரன் நான் எத்தனை பேர் பார்த்துருப்பேன். அது எதுக்குண்ணே? நாளைக்கு யூனிட் நடுவில் பகிரங்கமாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேண்ணே. முதல்ல அதை பண்ண சொல்ல, அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணன், உங்க அனுபவம் கூட இல்ல என் வயசு, நான் எதை தப்பு நின்றா என்னை மன்னிச்சிரு. என்னப்பா நீ, இந்த படம் நல்லா வரணுங்கிற ஆர்வத்தில் உங்களை நான் திட்டியிருந்தாவோ இல்லை மரியாதை குறைவை பேசியிருந்தாவோ தயவுசெய்து யாரும் மனசில் வச்சுக்காம எல்லாரும் இந்த படத்தோட வெற்றிக்காக பாடுபடுங்க ப்ளீஸ். நான் கோபக்காரன் தாங்க, கொஞ்சம் வேகமாக தான் நடந்துக்குவேன், ஆனால் அது வந்து தலக்கணமாக திமுறை கிடையாதுங்க. சத்தியமா இல்லை, இதோ நான் எவ்வளோ நாள் சோத்திக்கலாம் கஷ்டப்பட்டப்போ இவன் டீம் பண்ண வாங்கி கொடுத்துருக்கான். ஒர்க் டென்ஷனில் அவனை அடிச்சிருப்பேன் உதச்சிருப்பேன், அது வந்து திமுறை கிடையாதுங்க. படத்தில் எந்த தப்புமே வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம்தான் அண்ணா. நான் டைரக்டராக இருந்தாலும் நான் மட்டும் உழைச்சி இந்த படம் ஜெயிக்காதுண்ணே. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் முக்கியமானவங்க தான். நீங்கள் எல்லாரும் உழைச்சா தான் இந்த படம் ஜெயிக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகி நான் சினிமாவில் பெரிய லாவன்னு எங்கள் அம்மா அங்கே கனவுகான்ட்டுருக்கு. என்னை நம்பி வந்திருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கை எல்லாமே இந்த படத்தோட வெற்றியில் தான் அடங்கியிருக்கு. என்னை நம்பி எனக்கு இந்த படத்தை கொடுத்த என் முதலை கிட்ட அன்னைக்கு நான் ரொம்ப கோபமாக நடந்துட்டேன். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. உங்க எல்லாரும் முன்னாடி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, எதுக்கு வீணா பேசிட்டீங்க, போய் வேலை பாருங்கப்பா. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் எவனும் எவன் சட்டையும் பிடிக்கூடாது. எதுக்கு பல்ல காட்டுற? போயா, போய் வேலை பாருயா. அப்புறம் என்ன, எல்லாரும் வேலையை ஆரம்பிங்க. இன்னைக்கு நைட்டு கவுண்டர் கணக்குல எல்லாருக்கும் ஒரு கோட்டு. ஏடா விழுகுமாரே, படம் நின்று ஓடுறதும் கோட்டர் அடிச்சீங்க, படம் ஆரம்பிச்சதுக்கும் கோட்டர் அடிக்கிறீங்க. கோட்டில் தான் உங்க மேட்டர் இருக்குதாடா. ரொம்ப நன்றிங்கண்ணே. ஹலோ அம்மா, வந்துருச்சாடா. இந்த தாரி மாப்பிள்ள, இந்த தாரி மாப்பிள்ள, இந்த அத்தை பேசு பேசு. கண்ணு பையா. அம்மா நல்லா இருக்கியம்மா? எனக்கு என்ன பையா, நீ ஏன் தடுமாறுற?
உங்கட்ட ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணாங்களமா? அவங்க கேங் கிட்ட வந்து என்ன பண்ண முடியும்? ஏ சாமி, இதுக்கு பயந்தா நம்ம வாழ முடியுமா? உங்க அப்பா என்ன குழந்தையிலே விட்டுட்டு போயிடுச்சு. நான் கலங்கி இருந்தா உன்னை காப்பாத்தி இருக்க முடியுமா? உங்க அம்மாவை யாரும் எதுவும் பண்ண முடியாத சாமி, நீ என்ன நினைச்சது காலப்பட்டு இருக்காத. நீ தைரியமா இருக்கணும் சரியா? கண்ணு, அந்த பொண்ணு செல்வாக்கா வளர்ந்தவா, உன்னை நம்பி வந்திருக்கா, சாக்கறையா பாத்துக்க. சரிம்மா. சரி வச்சிருட்டுமா? வச்சிருங்கம்மா. தனம், தனம் வர. என்ன பண்ணிட்டு இருக்க? குளிச்சிட்டு இருந்தேன். சரி உள்ள விட்டு பேசு. என்னாச்சு? எல்லா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. அம்மா கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அதான் இவ்வளவு சந்தோஷமா? ஏய், அட, நான் ஒண்ணு பண்ணலடி, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஏய், அங்கே இரு. ஏ, என்ன பண்ண போற? அடி நீ ஒரு சூப்பர் ஃபிகர், நல்ல ஃபிகர், உன்னை எப்படி தான் பெத்தாங்க மதர், ஓ மதர். என்ன பார்க்காம விட்டாக்க தவறு, ரொம்ப தவறு. வா இடுப்போம் அதன் மடிப்போம், அங்க தொட்டா உடம்பு கூசோ கூசோ. நீ ஒரு சூப்பர் ஃபிகர், நல்ல ஃபிகர், உன்னை எப்படி தான் பெத்தாங்க மதர், ஓ மதர். மதரே, ஓ மதரே. நான் தினசரி டிவி தொடரே.
ஹலோ டேய் காலைல சாப்பிட்டு இட்லிக்கு இன்னும் ஒரு ஷாட் கூட எடுக்கடா சூட்டி நின்னு போய் கிடக்குதுடா அதுக்குள்ள மஜாந்து சிக்கனா மட்டனா கட்டு உயிர் எடுக்காத வேலை போனேன் அண்ணே எனக்கு நான் மட்டும் ஏன் இப்படி நடக்குது அவஸ்தையா இருக்குண்ணே ஏதோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வாங்கண்ணே டேய் உள்ள போனா கடிச்சு குதறிடுவாடா மூட் அவுட்ல கத்திக்கிட்டு இருக்காடாவா அண்ணா ஆறு மணிக்குள்ள சீன் முடிக்கணும்ண்ணே போய் ஏதோ பேசி கூட்டு வாங்க போங்க போச்சுரா ரைஸ் மில் காரன் வர வந்துட்டான் அர அரன்னு அரைக்க போறான் குட் மார்னிங்ண்ணே ஆனா தரிசனம் பிடிச்சவங்களா காலங்காத்தால பொங்கலை இட்லி நின்று தூங்கிட்டு இருக்கீங்க என்ன ஷூட்டிங் நடக்கலையாக்க எந்தப்பா சீரியல்லாம் ஒண்ணு எடுக்கலையா இல்லண்ணே அந்த இந்திக்கார நடிகர் காரணே ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அவளுக்கு நேத்தான பணம் கொடுத்த ஐயோ காசு பிரச்சனை இல்லண்ணே காதல் பிரச்சனை அவ ஒரு இந்திக்கார ப்ரொடியூசர் லவ் பண்ணிட்டு இருந்தால அவன் திடீர்னு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டானா காலில் விஷயம் தெரிஞ்சது மூட விட்ட கத்திட்டு இருக்காங்க என்ன அது பேரளவா இருக்குது ஏ முதல்ல காதல் பண்ணும்போது சண்டை பிடிச்சாலும் நாலு நாள் ஷூட்டிங் வரல அப்புறம் சமாதானம் ஆயிட்டாங்க நாலு நாள் ஷூட்டிங் வரல இப்ப வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் இவ போய் படுத்துட்டா நான் என்ன பண்ணிட்டு மன்னிப்புக்காக வச்சிருவாங்க இல்லண்ணே நான் அதுக்கு என்ன சொல்ல மரியாதையா அவளை கூப்பிடல கெட்ட என்னோட My heart is bursting. I'll kill him. Everything okay, madam. But shooting, waiting, money losing, producer shouting. Please, madam, adjust karo. Arey, yendu chhu vanga mani, yella naam badhira. Ni billi pada. Yanda uine de yendu poyenda. Pakkala ne yella billi. Enna chura? Ammani ungal kupudunga ya. Enna yva? போறத பத்தி ஒண்ணும் இல்ல அவ வேற பொசு பொசுன்னு கட்டி பிடிப்பா இது இப்படி இது வேற இடத்துல இருக்கு அம்மனே அடுத்த டார்ச்சர் வாங்கனே அம்மனே கூப்பிட்டியாக சார் எனக்கு மும்பை போனா எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் வேணும் யோ என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்கு திடுதிப்புடும் பாபா போகணும்னா நான் ரோடோட பிச்சை எடுக்கிறதா மேடம் கவுண்டர் கே போலோ நீ பேசாத யூ ஸ்டாப் நான் மெட்டல் ஆயிடும் ஏற்கனவே அப்படி தானே எனக்கு மும்பை போனோ எனக்கு மும்பை போனா எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் வேணும் கார் எங்கே கார் எங்கே கார்ல கே சரி கூப்பிடு ஏனப்பா ஏதோ மலையில் நனையிற மாதிரி சீன் எடுக்கணும் சாதா தண்ணியில் அவள் குளிக்க மாட்டா அப்பள தண்ணி ரெண்டு லாரி கொண்டு வந்து சொன்னில்ல இப்போ அதெல்லாம் வீணா போச்சுல தண்ணி ஒன்று வேஸ்ட் ஆகல அங்க பாருங்க கூட்டி மலை ஒழுகிறது ஒவ்வொரு துளையிலும் பவுடர் வனம் கரைகிறது ஷூட்டிங் நின்னு போச்சு ரொம்ப ஜாலியாச்சு ஏய் அவன் மூக்கு மேல அடிச்சு விடுங்கடா பூச்சி போட்டு சாகுடு திருட்டு நாய் என்னடா நான் தான் புலிகுமார் பேசுறேன் என்ன சார் மேடம் ਨੇ ரூம் மே பாய்சன் காலியா சார் ஹாஸ்பிடல் மே அட்மிட் கியோ சார் மேடம் பஹத் சீரியஸ் ஹை சார் நசிக் ப்ளீஸ் ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மவுத் ப்ளீஸ் நிகில் சார் நான் வேல்முருகன் பேசுறேன் சொல்லுங்க ஜி உங்க பொசிஷன் எப்படி இருக்கு டாக்டர் இன்னும் 48 hoursக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியுங்கறாங்க சரி தயவு செஞ்சு இந்த விஷயம் பேப்பர் அதிலே வந்தராம பாத்துக்கங்க ப்ளீஸ் நீ அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க நான் பாத்துக்கறேன் அப்பாதே இப்படி ஆயி போச்சீங்களே என்ன பண்ணி தொலைக்கிறது கரகம் முடிச்சோ வெஸ்ட் குடிச்சு போட்டா எனக்கு பொழச்சுக்குவானுங்களா ஒரு இளவும் தெரியல டாக்டர் நர்ஸ் எல்லாம் உள்ள போறாங்க வர்றாங்க ஒரு ஊரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க இவளை நம்பி நான் 90 lakhs போட்டேன் இவ உயிரோட எந்திரிச்சு வந்தான்னா நான் ஒழுங்கா படத்தை முடிச்சுட்டு படப்பொட்டியோட ஊருக்கு வருவேன் அப்படி இல்லைனா என்னை ஒரு பொட்டியில வச்சு கொண்டு வருவாங்க நீ கையெழுத்து போட்டு வாங்கிக்க ஆமா அண்ணே என்னண்ணே இதெல்லாம் பின்னணியா ஹாஸ்பிடல் ஒன்று உட்கார வச்சிட்டீங்களா எனக்கு மனுஷனா இந்த பாம்பே கரா மணிக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்கண்ணா இந்த படம் அவ்வளவுதானா இல்ல கிராபிக்ஸ் அது இதுன்னு பண்ணி படத்தை முடிக்க முடியல ஏண்டா நல்ல தம்பி பேரை வச்சிருக்கியே உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா அப்பவும் வயித்துல நெருப்பு கட்டி வச்சிட்டு இருக்கான் அண்ணே டேய்
ஓ நசமோ இருங்க 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 தகவல் எஸ் என்னவண்டா பக்கத்துல தான் இருக்காங்க பக்கத்துல இல்லடா உள்ள இருக்காங்கடா கீழ இறங்கி ரெண்டாவது கடை எது மருந்து கடையா பிரியாணி கடை எதுக்குடா பிரியாணி கடை கேக்குற மணி ஒண்ணாச்சுல டான் சாப்பிட வேண்டாம் நீ கவுண்டர் காப்பாத்துது பொள்ளாச்சில இருந்து வந்திருக்கற ஆமா தம்பா நான் கவுண்டர் காப்பாத்த முடியும் உன்னை சொல்லுங்க உங்களுக்கு பசிக்கல ஆமா பசிக்குது அதுக்காக இந்த சூழ்நிலை போய் வெளில சாப்பிட முடியுமாடா நீங்க ஏன் போய் சாப்பிடுங்க நான் வாங்கிட்டு மாட்டேனா சரி வேணடா ஒரே ஒரு தயிர் சாதம் மட்டும் வாங்கிட்டு தயிர் சாதமா உங்களை திருத்தவே முடியாது என்ன பண்றது சிக்கன் பிரியாணிங்களா மட்டன் பிரியாணிங்களா ஏய் யாருக்குடா சிக்கன் பிரியாணி அது ஒண்ணு இல்லங்கயா காலைல இருந்து நீங்க பட்னியா இருக்கீங்களே உங்களுக்கு தயிர் சாதம் வாங்கி தரணும்னு சொன்னாங்கயா மேனேஜர் அண்ணே பிரியாணி கேட்டாரு அது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சொல்லுங்கடாமா அப்படிலாம் வாய் மூடு அவங்க பிச்சு போட்ட கோழி மாதிரி உட்கார்ந்துருக்கா உனக்கு கோழி பிரியாணி கேக்குதா அவ எந்திரிச்சு வர்ற வரைக்கும் பச்சை தண்ணி கூட கிடையாது போய் அங்க உட்காருங்க போங்கடா அண்ணே அவன் நல்ல தம்பி இல்லனே நல்ல பாம்பனே வாய் மூடுற உன்னோட யோகி தான தெரியாதா நீ கேட்க கூடிய ஆள் தானா அவனால பறிக்கற உட்காரா ஏடா நீங்களா எல வீட்டுல கூட பிரியாணி கேப்பீங்களா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா சுகர் இல்ல பிபி இல்ல லேசா ரெண்டு கண்ணல பொறை இருக்கு அப்படிங்களா ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணிக்கலாமா ரெண்டு மூணு மாசம் எல்லாம் எதுக்குங்க சட்டுமுட்டுன்னு பண்ணி போடலாம் லேசான பொறை தானம்மா மெதுவா பண்ணிக்கலாமே என் பையன் சொந்தமா படை எடுக்குதுங்க அப்படியா படம் கொட்டைக்கு வருது இப்படி கூடி போய் உட்கார்ந்து இருந்தா சத்தம் மட்டும் தானே கேக்கும் அது சரிதா படம் பளிச்சுன்னு தெரியற மாதிரி பண்ணி விட்டுருங்க அதெல்லாம் நல்லா செஞ்சிடலாம் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமுங்க ஆமா உங்க பையன் வரலீங்களா அதுக்கு தானே சார் நான் வந்திருக்கேன் மாப்பிள்ள நீ யாரோ ஷூட்டிங் இல்ல ஹீரோ ஹீரோனியோட ரொம்ப பிஸியா இருப்பார் சார் 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 என்னடா மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க சார் உங்ககிட்ட பேசணும் சொல்றாங்க சார் டாக்டர் யா ரீது மட்டும் இல்ல என் படத்தை சேர்த்து காப்பாத்திட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இட்ஸ் மை டியூட்டி தட்ஸ் ஆல் இல்ல ப்ளீஸ் கொடுத்துக்கங்க ரீதுஜி ஒரு டைரக்டரோட முதல் படங்கிறது ஒரு பொண்ணோட தலை பிரசம் மாதிரி அவ்வளவு வேதனை வலி பயம் அதெல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்க நடிக்கிற அந்த முதல் ஷாட்ல இருந்து உங்களுக்கு தனங்கிற கேரக்டர் தான் பாக்குறோம் நீங்க குடிச்ச அந்த விஷம் அந்த தனத்தை சேர்த்த பாதிச்சிருக்கும் ஒரு நடிகை இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு தெரியுங்களா அது தெரியாம இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்களே உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா ப்ரொடியூசர் நானும் செத்தேதான் போயிருப்போம் சுகா எனக்கு மன்னிச்சிடுங்க நாளைக்கு ஷூட்டிங் வரேன் அப்பா அவனே நீ வேஸ்து குடிச்சிட்டு வந்து படுத்த நாங்களாம் ரெண்டு நாளா சாப்பிடாம காஞ்சிட்டு கிடக்குறோம் ஏ குமாரே பிரியாணி சொல்லிட்டுமானே நீ தயார் சார் சாப்பிட்டு எல்லாத்துக்கு போய் ஷூட்டிங் போகிறாம் சொல்றா குட் மார்னிங் பிலிஜி குட் மார்னிங் மேடம் என்ன மேடம் உங்க அசிஸ்டன்ட்ஸ் இங்க யாருமே காணோம் அவங்க மும்பை அம்ச்சிட்டே ஐயோ அப்புறம் மேக்கப் எல்லாம் யார் போடுவாங்க நானு மேடம் லக்கேஜ் கொடுங்க நான் எடுத்து வரேன் என்னோட லக்கேஜ் தானே நானும் எடுக்கதே ஓகே ஆச்சரியமா இருக்கு நான் லேட் ஆயிச்சா ஹாஃப் an hour முன்னாடி வந்துட்டீங்க ஓகே மேடம் கேரன் இங்க இருக்கு நோ நோ எனக்கு கேரன் வேண்டாம் எனக்கு அங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதீங்க இப்போ நான் ரெடி ஆயிடுவா ஓகே பை என்னடா மழை கிட வருதா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ப்ளேஸ் பண்ணுங்க நான் வரா சேர்மா थैंक यू ஓகே நான் ரெடி ஆகுது என்னடே அவனே என்ன இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க மேக்கப் பஸ் வேணாம்ட்டாங்க இன்னும் செலவே கிடையாது ஏடா கம்பெனி காசு செலவு வைக்க கூடாது அவனி பஸ்ஸே வேணாம்ன்றச்சே காத்தாடி வந்து கொண்டு வைக்கலாம்ல அப்ப கொடை புடி எதே முதலாளி ஆமா அந்த பயம் இருக்கட்டும் ஆர்க்கிட்ட டே டக்னு எல்லாம் ரெடி பண்ணு நீ போ மச்சான் ரெடி பண்ணி வைக்கிறேன் Hi Ritu, good morning. Good morning, Suga. How are you? Are you all right? Naa mattu ille. Inni mel ellame all right da. Okay? Okay. And give me 5 minutes, I'll be right there. Yes, or 10 minutes la ungalai koopuren. Okay. Da idu. Chinna da anda panadu. Idu idu venda, idu venda. Anda anda periya panadu. Aduva, adu poyiluk porradune. Endha paada edhukku pona enakku theriyadha. Sara da. Na sonna mattu seiy. Erra anda paada. Ayyayyo, inda kaattaanu puriyile. Thalugra, thalugra.
ஹலோ ஹலோ பாபாஜி சொல்லுங்க. நீ பண்ணாரியில போய் வேண்டிட்டு வந்தீல? அமணி வந்துருச்சு. அப்படிங்களா? மேகம் போட்டுருக்குது. நீ சின்ன பையனை கூட்டு போய் பழச்சின்னு மொட்டை போட்டு வந்துரு. சரி வச்சுட்டா அமணி. இந்த உடம்பு முழுசா நல்லா போச்சு இல்ல? உடம்பு பாடி பாடி நல்லா போச்சான்னு கேட்டேன். பை காட் கிரேஸ் ஐ அம் ஆல் ரைட் சார். ஒண்ணும் புரியல. ஒரு மாசம் வாட்ச் பண்ணி தண்டி இருக்க, இன்னைக்கு தண்டி கைங்கள மாட்டி இருக்க. என்ன பார்க்க வேணாமா? இல்ல அடுப்புல ரசம் கொதிக்குது. ஒரே தோசை தான் நாள் பூரா திருப்பி திருப்பி சுடுவோம். சுடுற மாதிரி சுட மாட்டோம். என்னமோ சினிமான்றீங்க செட்டப்ன்றீங்க, ஒண்ணுமே புரியல. ஓங்க மணி சர்பத் கடை கலந்து வச்சிருக்கு. அத போய் ஒரிஜினல் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டா என்ன பண்றது? கிருஷ்ணா ஊத்தி தான் கலந்து வச்சிருக்கு. கவலி விடுறா, ரெண்டு நாள் அவன் தொல்லையே இருக்காது. நீ புலி மாதிரி இல்ல, புலியேதான். நல்ல வேலை யாரும் பார்க்கல. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். இங்க சாப்பிடுறீங்க? ஏன் ஆபீஸ்ல நான் சாப்பிடுறேன், உனக்கு என்னடா வேணும்? இது உங்க ஆபீஸா? ஆமாண்டா, உனக்கு என்ன வேணும்? எங்கேயும் போக முடியாதா? நீ எங்க போகணும்? வெளிய போகணும். என்னடா அது, உள்ள வந்துட்டு வெளியில போகணுங்கற? போடா பைத்தியக்காரா, சாப்பிடுறா. வயித்த கலக்குது, கக்கூஸ் இல்லையானே? அது அங்க இருக்க. அது கக்கூஸ் இல்லையா, ஆபீஸா? இனிமேல் ஒரு நாள் கூட ஷூட்டிங் வைக்க முடியாது, காலனா காசு கிடையாது. இதெல்லாம் நான் சினிமாவில் சிறுக சிறுக 25 வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்ததுனே. குமார், எதுக்கு சைனை கழட்டிட்டு இருக்கிறேன்? இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே.
இந்த படம் ஓடுங்க. நீங்க வேணா ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சிருக்கலாம், ஆனா நான் உங்களை கூட பிறந்த அண்ணன் நினைச்சிருக்கேன். இந்த படம் ஓடுனா இது என்ன, இதை விட நீங்க அதிகமா வாங்கி தருவீங்க. நாளைக்கு நம்ம இந்த பாட்டு எடுக்கிறோம். புலி லேட்டா வருது. குமாரா, குட் மார்னிங். ஹாய் புலி குமார். ஏன் இப்படி பிளேன் குமார் ஆயிட்டீங்க? இன்னைக்கு கூப்பிடு ஒழுங்கா புலி குமார்னு. இன்னைக்கு நான் புலி குமார்லமா, எலி குமார். புலினா, பாட்டு ஆரம்பிக்கிறப்ப பூசி காட வர. டேய், கொண்டு போய் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல குடுறேன், எனக்கு தெரியாது. வாங்கண்ணா உட்காருங்க. டேய், கவுண்டர் கிட்ட சாங் எடுக்கிறதுக்கு பணமே இல்லடா. இருக்கிற நகையெல்லாம் வித்து 100,000 ரூபாய் பணம் கொண்டாந்துருக்கிறேன். 100,000 ரூபாயில ஒரு நாள் தான் ஷூட்டிங் எடுக்க முடியும். ஒரே நாள்ல சாங்க முடிச்சிடறா. இன்னைக்கே பூசணிக்காய் உடச்சு படத்தை முடிச்சிடலாம்டா. எப்படின்னு? வேற வழி இல்லடா. இந்த பார், இந்த மாதிரி போராட்டத்தில் எடுக்கிற படம் நிச்சயமா ஜெயிக்கும். உன்னால முடியும்டா. சவுண்ட்
ரசம் வேணா வேணா அப்ப சேர்த்த சொத்த எல்லாம் பிகருக்காக அழிக்க வேணா என்ன எவ்வளவோ மாத்தியும் விட்டு பிரிஞ்சு போக கஷ்டமா இருக்கு. சவுத் இண்டஸ்ட்ரி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க. நார்த் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வேறு இருக்கு. இங்கே வந்த அண்ணா மாதிரி அப்பா மாதிரி எல்லாமே அன்பாக இருக்காங்க. ஹே, நெக்ஸ்ட் படத்துக்கும் என்ன கூப்பிடுறீங்க? ஜரூர் புலாவுங்க. ப்ராமிஸ் ப்ராமிஸ். பா 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 பா. என்ன பண்ற? டாக்டர் கண்ணாடி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கருமத்தை கழட்டி எறிஞ்சு விட்டு இந்த மாட்டு. ஐயா, டாக்டர்கிட்ட ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா தான் கேட்டுக்கிட்டியா? நான் ஒண்ணுக்கு பத்து முறை கேட்டாச்சு. அந்த துணியை கழட்டி எறிஞ்சு விட்டு இதை மாட்டு. பார்த்து பார்த்து முல்ல உருத்துதுடா. ஐயோ, இந்தா இதை போடு. எப்படி இருக்குன்னு பாரு. குடு குடு. புது கண்ணாடி. ம், குடு. அப்பா, எப்படி இருக்க? சரியா சாப்பிடுறதுல போல இருக்கு. இளைச்சு போயில கிடக்குறான். என்னது இளைச்சு போயிருக்கான? நீனும் நானும் தான் இளைச்சு போயிருக்கான். அவன் சூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டு கொளுத்து போயிருக்க. நீ வேற கண்ணாடி போட்டுருக்கத பார்த்தா பையன் என்ன சொல்லுவானு தெரியலையே. நடிக்க கூப்பிடுவேன், போவியா? உனக்கு என்ன பேரு போச்சு? என்ன லேசு பட்டவ நினைச்சுக்கிட்டியாடா? அடி பாவி, உனக்கு கண்ணாடி போட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. ஒரு செகண்ட்ல குறிதோறாம அடிச்சு கொல்ல பாட்டி சண்டை. வாங்க. வணக்கம். நான் தானே புரொடியூசர் ராசாரம். உட்காருங்க சார். வணக்கம் சார். தேங்க் யூ சார். சார் சார், இப்படி ஒரு அருமையான படம் எடுத்திருக்கீங்க. எதுக்கு சார் தேவையில்லாம சின்ன சின்ன கிளாமர்லாம் அங்கங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்கீங்க? சார், இது வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படம் கிடையாது சார். ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படம்னா கண்டிப்பாக ஒரு வாரம் பத்து நாள் ஹவுஸ்ல போகும் சார். ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு சார். ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு ஜனங்க பார்த்துட்டு வெளில போய் நல்லா இருக்குன்னு டாக் வந்தால் சார் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு வரவங்க வந்து 50% யூத் சார். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் அட்லீஸ்ட் ஒரு 50 நாள் ஒரு படம் உண்டு சார். இல்லை சார். சார் ப்ளீஸ் சார், எங்களை மாதிரி புது டைரக்டர் புது ப்ரொடியூசர் பண்ற படங்களுக்கு நீங்க கொஞ்சம் கருணை காமிச்சா தான் எங்களாலையும் சினிமாவில் கால் பண்ண முடியும் சார். செகண்ட் சாங்ல இருக்கிற ஒரு லைன் டபுள் மீனிங் இல்லை. எனக்கு நல்லா புரியுது. இனி ஃபியூச்சர்ல எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லாத மாதிரி படம் இருக்கு சார். உங்க படத்துக்கு யூ சர்டிஃபிகேட். சார் தேங்க் யூ சார். ஐயோ, யூ வேணாம்ங்க. குமாரே சார், ஏன் கொடுக்க சொல்லப்பா? அப்பதான் பறவை வருவாங்க. ஏன் சர்டிஃபிகேட் தனியா படம் போடுறேன். வரேன் சார். சார் தேங்க் யூ சார். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. அட, ஏதாவது பண்ணி ஏ வர. பாப்பா ஓ பாப்பா, என்ன பேருமா? நீ ஒன்ஸ் மோர் என்ன பாருமா? நீயோ பாடா பார்த்தானா சொந்த காருமா? நீயோ பாடா பார்த்தானா சொந்த காருமா? உன் வீடு நான் இங்கே இருந்து ரொம்ப தூரமா? பாட்டு பிரமாதமா வந்திருக்கனே. சின்ன படங்களுக்கு விளம்பரம் ரொம்ப முக்கியம். அதை நீங்க பிரமாதமா பண்ணி விடணும்.
கவுண்டர் கறி குழம்பு வச்சா மணக்காம இருக்குமா? அதெல்லாம் அசத்திரி வர என்னாச்சு? எல்லா டிவியிலும் படம் போடுறோம்ல. ஐயோ படம் போட கூடாது, விளம்பரம் தான் அந்த படத்தை சொல்றேன். வசந்தா நீ கட்டாயம் வந்துடும், அப்ப சாக்கு போக சொல்ல கூடாது. வந்துறேங்கா. ராசமா ஓ ராசமா சத்து பலமா இருக்குது. அதுபுல என் பையன் படம் நாளைக்கு கொளத்தூர் கௌரி கோட்டைக்கு வருது. நாளைக்கு மொத ஆட்டத்திலே நம்ம ஊரா அத்தனை பேரும் வந்து பார்த்து போடணும். ஏ முத்து பிள்ளையக்கா, பையன் கண்ணாடு கலைக்கு மாதிரி ஊரே அலசிட்டு இருக்கீங்க. இதுன்னா புள்ள எத்தனையோ வருஷம் தாண்டி என் வீட்டுல நல்ல விஷயம் நடக்குது. ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை கூப்பிட்டா சலிப்பு சங்கடம் ஆயிடாது. வந்துடுங்க. சரிங்க தங்கமணி அக்கா, நாளைக்கு என் பையன் படம் வெளி வருதுல்ல, தெரியுமில்ல? பாரு பாரு. ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கிறப்பதான் நாம பழச மறந்துட்டு ஒண்ணு குடிக்க முடியும். மனசுல எதுவும் வச்சுக்காம நாளைக்கு வந்து சேருங்க. ஏமா உங்களுக்கு எனக்கு என்ன பழம்? நானே வராம இருக்குவேணு. அட ஒண்ணு இல்ல, பணம் காசு வச்சிருக்கேன்னு பவுசு பண்றான்ல என் சம்பந்திக்காரன், அவனுக்கு சொன்னேன் நீ கட்டாயம் வந்துடு. கட்டாயம் வரணும். வந்துடுறேன். பாட்டு பாட்டு கிட்ட வெறுப்பேன் சார். என்ன நான் கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க. அண்ணாச்சி திடீர்னு படம் வேணானே இப்படி நாளைக்கு ரிலீஸ் ஆச்சு. என்ன நாளைக்கு ரிலீஸ்? ரிலீஸ் ரிலீஸ் அண்ணா கொஞ்சம் சும்மா இருங்க. என் பாட்டி படம் முடியலங்க, அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க. ஏப்பா உன் கமிஷன் வரும்பா, நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என்னத்தியா பொறுமையா இருக்குது? என் பாட்டி படம் வேண்டாயா? அட்வான்ஸ் திருப்பி கொடுயா. அட உன் பாட்டி கிட்ட நான் பேசிக்கிறப்பா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. பணத்து கிட்ட என்ன மேல கவிக்கிற? என்ன தள்ளி விடுற பேசிட்டு போதே? பின்ன என்ன பணத்தை வைட்டு மேல கவிக்கிற? சும்மா இரு குமாரே. ஏய் இனிமேல் எவனான குமார் மேல கை வச்சீங்க நடக்கறதே வேற. என்னையா கை நீட்டு காசு வாங்கிட்ட கை கட்டி தீக்கணுமா? கவுண்டனை விருந்தாளி பிறந்த நினைச்சிங்களா? ஏவா எவ்வளவு பணம் கொடுத்தீங்க வாங்கிட்டு போங்க. அண்ணே ஏய் போய் பட்டி எடுத்து வாடா. போடா. என்ன பேசிட்டு பேசிட்டு கை வைக்கிறீங்க? இல்லங்க. என்னடா இல்ல என்ன மருந்து முதல்ல வரட்டு ஊருக்கு வாங்க. நமக்கு என்ன கை கால் தரமா இல்லையா, இல்ல வயசுதான் ஆயி போச்சா? நம்ம மண்ணில நம்ம பாடுபட்டு பொழச்சுக்கலாம். முதல்ல நீங்க பரப்பிட்டு வாங்க. கஷ்டப்பட்டு எடுத்து எடுத்தோம், அதை ரிலீஸ் பண்ணி போட்டு வந்துடலாம்னு பாக்குறேன். அதுக்கு அதுக்கு வந்து எதுக்குங்க ரெண்டு யோசனை? என்ன பண்ணுவோன்னு நினைக்கிறீங்களா? அது பண்ணி போட்டு வந்துருக்கோம். இல்லைம்மா கொட்டாய் கொட்டாய் படப்பட்டு அனுப்பணும்ல, அதுக்கு இந்த 30 லட்சம் வேணுங்கிறாங்க. இருக்கிற பூமி எல்லாம் அடமான வச்சாச்சு. இந்த சைஸ் பில்ட் ஆகப்பட்டு வச்சா பணம் கொடுக்கறன்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு மாமா நீங்க எழுதிங்கன்னா நான் தாங்குவேனா? அந்த ரைஸ் மில் பத்திரத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த கருமத்தை ரிலீஸ் பண்ணி தொலைச்சிட்டு ஊர் வந்து சேருங்க மாமா. Hey, you're fine.
கண்ணாடி பேரவனுக்கு கொட்டாய்க்கே வந்துட்டா. ஹலோ, ஆமா கௌரி தேட்டர்தாங்க. ஹலோ வணக்கம் முதலாளி. அது இது டைரக்டரோட சொந்த ஊர் இல்லைங்களா? அதனால கூட்ட இங்க சும்மா கடல் மாதிரி அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது சார்? அப்ப பெட்டி எங்க இருக்குதுங்க? பழைய படத்தை போடவா? என்னப்பா ஏ குழந்தா, அந்த போஸ்ட்ல நெளிச்சு போட்டு இதை கொண்டு போய் விட்டு போ. சரிங்க சரிங்க, போ சீக்கிரம் போ. ஏமா இப்பதான் மெட்ராஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு, படம் நல்லா இல்லையாமா அதனால ரிலீஸ் ஆகல. நேத்த இதை படம் தான் ஓட்டுவான், இஷ்டமா இருக்க வந்து பாருங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. ஏன்னா வராத படத்துக்கு தான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லாமா பொழப்பே கெட்டு போச்சு. போ எல்லாம் போய் பொழ பாக்கலாம் போங்க. அக்கா நாங்க நேரம் பேப்பர்ல போட்டிருக்காரு, அத பார்த்து தானே நமக்கே தெரியும். என்னடா சொல்லிட்டு போறான் என் பையன்? நல்லா இல்ல சொல்லிட்டு போறானே. டேய் பாவி, வாங்க எல்லாரும் வாங்க பாருங்க, அட பாருங்க என் பையனோட ஓவியத்தை பாருங்க. சாமி நான் செல்லம் வாங்க வாங்கடா, என் பையன் படம் வரும் அவன் தெரியாம சொல்றான். வாங்கடா படம் வரும், நான் பாப்பேன் நான் பாப்பேன் 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 வாங்கயா வாங்க வாங்க. டேய் டேய் மூதி உள்ள போடா உள்ள போடா, பா அந்த தங்கள்கிட்ட எப்ப படம் வரும் கேளுடா போடா. ஐயோ சாமி நான் என்ன செய்வேன், என்னமா சுகா ரிலீஸ் இருக்கா இல்லையா? மணி 11 ஆச்சு. செத்தாலும் நான் சினிமா எடுக்க மாட்டேனப்பா. என்னென்ன நீங்க அந்த ஆட்டம் வேணப்பா? சுகா என்ன இல்லைண்ணே, எனக்கு இந்த படம் வாங்கி கொடுத்த மட்டும் இல்லை, இந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ற வரைக்கும் என்னை விட நீங்க கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப நன்றி. நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாதிரா? டேய் சந்தோஷமா இருக்க வேண்டாது, நீ முதல்ல தினத்தை கூப்பிட்டுக்கிட்டு தியேட்டருக்கு போய் ரிப்போர்ட் பாரு, நான் மற்ற வேலை பார்த்துட்டு வந்துடுறேன்னா ஃபோன் அடிக்க பாரு பாரு. ஹலோ நான் மாப்பிள்ள மூர்த்தி பேசுறேன். மாப்பிள்ள சொல்றேன், மாப்பிள்ள மாப்பிள்ள
அது ஒண்ணுடா, நேத்து ஒரு சின்ன பிரச்சனை ரிலீஸ் ஆகல, அவன் பொட்டியில் ஏறிட்டு இருக்க. ஆமாமா கல்ல வந்துடா, மத்தியானம் படம் பார்த்துடலாம். அம்மா கூறலாம் சொல்லிடுறேன், நாளைக்கு பார்த்து கூப்பிடுறா மாப்பிள்ள. மாப்பிள்ள ஏண்டா? அம்மா போய் சேர்ந்துட்டா. இந்த படத்தை ஹிட் பண்ணிட்டு எல்லாரும் மொத்தம் ஊருக்கு போலாம். பாருக்க மாட்டே நீ, இந்த காசு அவள்கிட்ட கொடு, கொட இந்தாண்ணா, கொட இந்தம்மா, இதை வச்சுக்கம்மா. நீ தம்மா அவனுக்கு தைரியம் சொல்லணும், படத்தை வேற ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன தெரியல. நீ போம்மா. இது என்ன குளத்திருப்பா? ஆமாங்க சார். சரி ஏன் தேத்து ஜனங்க வரணுமே ஆமா படத்துக்கு எவ்வளவு பட்ஜெட்? அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு கோடி நானுங்க, அப்புறம் ரெண்டு எழுத்து விட்டானுங்க. ரெண்டு கோடியை போட்டு இப்படி ஒரு சின்ன படம் எடுக்கிறதுக்கு, இன்னும் ரெண்டு கோடியை போட்டு ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணியிருந்தா ஒரு ஓப்பனிங்காவது இருந்திருக்கல. தெரிஞ்சும் ஏன் தான் இப்படி பண்றீங்களோ. ஏனுங்க, பொள்ளாச்சி படச்சுன்னு விளையாட்டா? அங்க வேற கூட்ட திமு திமுனு வருது. ஹலோ, அது உங்க படத்துக்கு இல்ல, பக்கத்து தட்டுல மலையாள பிட்டு படம், அங்க டிக்கெட் கிடைக்காம இங்க திரும்பி வரா. எதுக்கோ வரலங்க, வர்றவன் சும்மா வருவேன், காசு கொடுத்து டிக்கெட் வாங்குவான்ல, காசு வாங்கிட்டு உட்கார வைங்க. மச்சான், காலேஜ்ல போய் காயறது பதில ஏசி ரூம்ல போய் ஒரு ஆட்டம் போடலாம் மச்சான். வா போல, வா வா. விளையாண்டு நல்ல படமா தான் பாப்பாங்க சார். இது நல்ல படம் தான், சார் பாப்பா கபடியும் விளையாடுவாங்க, சீட்டிங் கிழிச்சு போடுவாங்க சார். சனியும் புடிச்சு ஒரே டாச்சரா. சனியன்ட்டு போற உங்களுக்கு தானுங்கயா, நீ கூட வந்த சனியன் தானா? இந்த சினிமா உலகம் கடவுளா வணங்குற ரசிகர்களுக்கு வணக்கம். உங்களை மாதிரி ரசிகர்களை ஒருத்தனா இருந்துதான் இன்னைக்கு நான் ஒரு டைரக்டர் ஆயிருக்கேன். தமிழ்ல யதார்த்தமான வித்தியாசமான படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய அளவுல ஜெயிச்சிருக்கு. அந்த ஆசையும் நம்பிக்கையும் தான் என்னை ஒரு ரெகுலர் சினிமா எடுக்காம ஒரு வித்தியாசமான படமா எடுக்க ஆசைப்பட வச்சது. என்னுடைய இந்த முயற்சிக்கு உங்களோட முழுமையான ஆதரவு இருக்குன்னு கண்டிப்பா நம்புறேன். உங்கள் ஆசீர்வாதத்தோடு சுகவனம். Oh, my God.
கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணியம்மா, எதுக்குமா? என் படத்தை பார்க்கணும்னு தானே நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன்னு 27 வருஷமா நம்பிக்கையோட இருந்தேம்மா. இன்னும் ஒரே ஒரு நாள் பிறந்திருக்க கூடாதாம்மா. அம்மா உன்னை விட்டு எனக்கு யாருமா இருக்கா? இந்த பேரு புகழ் படமல இடையே இருக்குமா? அம்மா என் படத்தை பார்க்காம கண் ஓடிட்டேம்மா. உலகத்துல ஜெயிச்சா தாண்டா மதிப்பு. நேயர் விருப்பம் நேர்த்தியான படம் இந்த வாரம் அதே முதலிடத்தில். ஒரு விஷயம் அது பசிக்கு சாப்பாடா இருந்தாலும் தாகத்துக்கு தண்ணியா இருந்தாலும் அது தேவையான நேரத்துக்கு கிடைக்கணும். அதே மாதிரி தான் வெற்றியும். படம் ரிலீஸ் ஆகி ஒரு 50 நாளுக்கு அப்புறம் தனத்தை கூட்டிட்டு நான் மெட்ராஸ் போனேன். நான் சினிமாவில் ஜெயிக்க காரணமாக இருந்தேன். என் சகோதரன் நினைக்கிற குமார் அண்ணன் தான் அன்றைக்கும் என்னை ரிசீவ் பண்ணார். சினிமாவில் எனக்கு வாழ்க்கை கொடுத்த முதலாளிக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அவரை போய் சந்திச்சேன். வாங்கிக்கமா. God bless you. ஒரு சினிமா எடுக்கிறப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயிக்கிறப்போ எல்லாமே மறந்து போயிடும். திரும்பவும் அதே ப்ரொடியூசருக்கு படம் பண்ணுறேன். படத்தோட பேர் அம்மா. தனம் எனக்கு ஒரு நல்ல தோழியா காதலியா மனைவியா மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல அம்மாவும் இருக்கா. இன்னும் சில புது விஷயங்களோட நீ அடுத்த படத்தில் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன்.